அனைவரின் சார்பாக ஆனந்த ஐயா அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஐயா, ஆனந்த ஐயா வந்து இந்த மனப்பிரச்சனைகளுக்கு அறிவியல் ரீதியான தீர்வுங்கிற தலைப்புல பேச போறாங்க. இப்போ மனப்பிரச்சனை எப்படியும் ஃபிக்சரா பண்ணிட்டோம், இப்போ சயின்ஸ் ஒரு பக்கம் வைக்கிறாரு, தீர்வு ஒரு பக்கம் வைக்கிறாரு. ஸோ இந்த மூணையும் எப்படி இணைக்கிறாருங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷனாக இருக்கும். லாங் த க்வெஸ்சன் ஆன்சர். ஸோ அவரை நான் பேசுறதுக்கு அழைக்கிறேன். வாங்க ஐயா. ஓகே, தேங்க்யூ சார். ஸ்லைட் கிளியரா தெரியுதா சார்? நல்லா தெரியும், கிளியரா தெரியும். ஓகே, ஃபைன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆல்ரெடி ஐயா பேசுனதை கேட்டிருப்பீங்க. அவர் ஆல்ரெடி ஒரு ஃபுல்லா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பேசுவாங்க, ஒவ்வொரு அப்ரோச் இது பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு அறிவியல் ரீதியான அணுகுமுறை, ஒரு அப்ரோச். அதாவது நம்மளோட பிலீஃப், நம்மளோட ஆல்ரெடி நம்ம ஏதாவது பிலீஃப்ஸ் வச்சுருப்போம், எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதை நம்பாமல் ஒரு அறிவியல் ரீதியான, அதாவது ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி அப்ரோச்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம நம்ம ஆன்சரை நம்மளே உட்காந்து தேடலாம். இது வந்து யாருக்கிட்டயோ கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம மனசு வந்து நம்ம கூடயே தான் இருந்துட்டுருக்கு. 30 வருஷமா, 40 வருஷமா, 50 வருஷமா நம்ம கூடயே தான் இருந்துட்டுருக்கிற ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மனசு, இந்த மைண்டுன்ற விஷயமே இல்லையா. ஸோ அதனால நம்ம அதை வச்சு நம்மளே செக் பண்ணிட்டா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யார்கிட்டயுமே சொல்யூஷன் தேடணுன்ற அவசியமே கிடையாது, நம்மளுக்கே தெரிஞ்சிடும் சொல்யூஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி, ஒரு தேடி நம்மளே சொல்யூஷனை தேடி ஒரு விடையை கண்டுபிடிக்கிறோம். ஒரு க்வெஸ்சன் மட்டும், என்ன பிரச்சனைன்றது மட்டும் தெரியுது, அதாவது என்ன பிரச்சனை அதுக்கு என்ன சொல்யூஷன்ட்டு நம்மளே தேட ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி போய் அது எப்படி நம்ம அந்த விடைய அந்த சொல்யூஷனை நம்ம அடையிறோம் அப்படின்றது ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் அறிவியல் ரீதியான அனுபவம்னா மோர் ஆஃப் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு லாஜிக்கல் அப்ரோச். இப்போ மற்ற அப்ரோச்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிலீஃப் இருக்கணும், ஏதோ ஒரு ஒரு அந்த மாஸ்டர் மேலேயோ இல்லை அந்த கான்செப்ட் மேலேயோ எதையோ ஒன்று நம்பி இறங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக அணுகும்போது எல்லாரும் ஒரே விஷயத்தை தான். இப்போ வந்து ஒரு பிலீஃப் அந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் ஆங்கிள்லேருந்து பார்ப்பாங்க. ஒருத்தர் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்ப்பாங்க, இன்னொருத்தர் அது கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு வேற வேற பார்வை இருக்கலாம். பட் அறிவியல் ரீதியான்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ எப்படி இங்கே ஸ்க்ரீனில் எழுதியிருக்கு இல்லையா, 2+2 அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் ஒரே ஆன்சர் தான் சொல்லி ஆகணும். ஒருத்தர் 4, இன்னொருத்தர் 6, இன்னொருத்தர் 8லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக்கலாக பார்த்துட்டோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு, லாஜிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே வந்து டிஸ்கஷன் டிபேட்டே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான், எல்லாருக்கும் ஒரே ஆன்சர், அது நம்மளே டெரிவ் பண்ணிக்கலாம், நம்மளே அந்த ஆன்சரை ரீச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச்சை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா முக்கியமான, ரொம்ப முக்கியமான விஷயம் தேவைப்படுது என்னென்னா ஓப்பன் மைண்டட்னஸ், அதாவது திறந்த மனதோட அப்ரோச் அணுகுவது, திறந்த மனதோட இருக்கிற ஒரு அணுகுமுறை, அந்த மாதிரி ஒரு அப்ரோச். ஸோ திறந்த மனதுனா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு விடையை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் சொல்யூஷன் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கவனம், நம்மளுடைய திங்கிங் இல்லை நம்மளுடைய பிளானிங் எல்லாமே அதை நோக்கி தான் நகர்ற மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஏதோ ஒரு நம்ம ஒரு ஊருக்கு போனதே இல்லை, ஒரு பெங்களூருக்கு போனது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூர்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி, நம்ம கேட்டதை வச்சு படித்ததை வச்சு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உண்மையாக அதோட இது எங்கே இருக்குது அப்படின்னு தேடாமல் நம்ம வந்து நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அதை நோக்கி தான் இருக்கும். ஏன் நம்ம தான் கூட அதை பண்ணி வச்சிருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய கருத்துக்கள் நம்ம கேட்குறோம், நிறைய புக்ஸ் படிக்கிறோம், அந்த கருத்துக்கள்லாம் கேட்டு நம்மளாக ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அதுதான் சொல்யூஷன், இதுதான் கரெக்ட் அப்படின்னு
ஒரு ஒரு அப்ரோச் எடுத்துட்டு வரது வந்து நீங்க அதை நோக்கியே நகர்ற மாதிரி ஆயிடும். அது வந்து தப்பான ஒரு விஷயத்தையே நீங்களே அசியூம் பண்ணி அதுதான் கரெக்டா இருக்க முடியும்ன்ட்டு ஒரு பிலீஃப் பண்ணி அதை நோக்கியே நகர்ற மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி இல்லாம எனக்கு விடையாது, எனக்கு என்ன விடை, இது என்ன சொல்யூஷன் தெரியாது, என்ன பிரச்சனைன்னு பாக்குறேன், இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரியுது, இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்மளே புதுசா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்த இதில் போயிட்டு அடுத்தடுத்து அதுவே கூட்டிட்டு போவோம். ஸோ நம்ம அது அப்போ வந்து கரெக்டான சொல்யூஷன் உண்மையாகவே என்ன சொல்யூஷனோ அதுக்கு ரீச் பண்ண முடியும். இப்போ நான் நினைக்கிறது வந்து நான் நினைக்கிற விடையே இன்னொருத்தர் சொல்லணும், நான் எதை நினைக்கிறோம் அதை வந்து சரின்னு சொல்லணும் அப்படின்னு அதை ஏற்றுக்கணுன்ற மாதிரி அப்ரோச் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் நினைக்கிறதையே தான் திருப்பி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். உண்மையான சொல்யூஷன் அங்கே உண்மை என்ன, உண்மையான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ நம்ம நினைக்கிறது நம்மளோட ஆல்ரெடி இருக்கிறது அதெல்லாம் கூட தள்ளி வச்சிடலாம், அதெல்லாம் கூட கலைச்சி போட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம இதில் சொல்லுவோம் இல்லையா ஒரு ஜோக்கில் கூட எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி கிளீன் ஸ்லேட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற ஆல்ரெடி இருந்த ஒப்பீனியன் கூட தேவையே கிடையாது அப்படின்னு உங்களுக்கே புரியும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணவே அதுவே நம்மளை என்ன தேட போகிறோன்றது கிளியராக நிறைய இதில் சொல்லுவாங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிளியர் ஆயிடுச்சுனாவே 50% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பிரச்சனை எங்கே பிரச்சனை அப்படின்றது கிளியராக பார்த்துட்டோம் அப்படின்னாவே அதுவே 50% சொல்யூஷன் கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவே லீட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதுவே நம்மளை கூட்டின்னு போய் சொல்யூஷனை கொடுத்துரும். ஸோ பிரச்சனையே எங்கே வருதுன்னா நம்மளே ஒரு சொல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், இதுதான் பிரச்சனை இதுதான் சொல்யூஷன்ட்டு எந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணாமல் ஒரு ரிசர்ச் பண்ணாமல் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்காமே இதுதான் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா யாரோ சொல்லிட்டாங்க, கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஸோ அவர் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவர் சொல்கிறது தப்புன்றதுக்காக சொல்ல வரல, அவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும். பட் பிரச்சனை என்னென்னா அவர் சொல்கிறதையும் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருக்கு வச்சிருக்கிற ஒரு ஒரு இமேஜினேஷன்லையும் அதையும் இதையும் கலந்து இப்படிதான் இருக்கும் அவர் சொன்னது அப்படின்ற மாதிரி நம்மளா ஒரு இமேஜினேஷன். ஸோ நிறைய அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடுது. அதனால நம்மளுடைய ஒரு தப்பான ஒரு சொல்யூஷனை நம்ம வச்சுட்டு அதுதான் சொல்யூஷன் நினைச்சு அதுக்கு முன்னாடி தப்பாவே அது ஒரு இமேஜினரி சொல்யூஷன் மாதிரி ஆயிடுது. ஸோ தப்பாவே நம்ம போயிட்டே இருக்கும், அது அப்போ சொல்யூஷன் வரவே முடியாது, சொல்யூஷனே கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா தப்பாவே நம்ம நினைச்சு நம்மளா ஒரு அசியூம் பண்ணி ஒரு சொல்யூஷன் நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எனக்கு தெரியாது என்ன சொல்யூஷன் தெரியாது என்ன ப்ராப்ளம் தெரியாது, நம்ம பார்க்க போகிறோம் என்ன ப்ராப்ளம்னு பார்க்க போகிறோம், எங்கே ப்ராப்ளம்னு பார்க்க போகிறோம், அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்மளே கண்டுபிடிக்கலாம் இதுக்கு எதுக்கு அதில் இருக்கிறதெல்லாம். ஸோ அது அப்போ என்ன ஆகிடுதுன்னா நீங்கள் நேச்சுரலாகவே அந்த சொல்யூஷன் நோக்கி போவீங்க. நம்மளுக்கு அதுதான் சொல்யூஷன் எதுவோ அதுதான் முக்கியமே தவிர நான் நினைக்கிறதா வரணுன்றது முக்கியம் கிடையாது அப்படின்ற அந்த பிடிவாதத்தை. இப்போ நான் நினச்சது இத்தனை நாளாக 20 வருஷமா 10 வருஷமா 30 வருஷமா நினச்சதெல்லாம் தப்பு, நான் நினைச்சதுக்கும் சொல்யூஷனுக்கும் டோட்டலாக வேற ஆங்கிளில் இருக்கு, வேற ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, தப்பா இருந்தால் தப்புன்னு ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு உண்மையான சொல்யூஷன் தீர்வு எதுவோ அதை நோக்கி போறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம்னா ஈஸியா நம்ம நேச்சுரலாகவே போக ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நான் சொல்றது கரெக்டு, நான் அதை விட முடியாது, நான் இவ்வளோ நாளாக பிடிச்சிட்டு இருக்கேனே அதை விட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறதா அந்த பிடிவாதம் இல்லாம ஓப்பனாக பார்க்குறதா ஓப்பன் மைண்டட்னஸ், திறந்த மனதோட ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறதுன்றது. ஸோ அப்படி அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த பிக்சரில் அதை தான் போட்டிருக்கேன். அதாவது இவர் வந்து அந்த ஏதோ அது விலை உயர்ந்த பொருட்கள் அந்த கோல்டு டைமண்ட்ஸ்லாம் எங்கெங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்காரு, அவர் பக்கத்துலேயே இருக்கிற விஷயத்த அவர் தெரியாமல் அங்கே தான் இருக்குதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். அந்த பாக்ஸ் எல்லாம் இப்படி தான் இவ்வளோ அழகாக தான் இருக்கும், அந்த கோல்டு டைமண்ட்லாம் இருக்கிற பாக்ஸ் வந்து இவ்வளோ அழகாக இதில் தான் இருக்கும் இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு முன்முடிவு எடுத்துகிட்டு அவரே ஒரு முடிவு பண்ணிவிட்டு அங்கே தான் தேடிட்டு இருக்காரு. அவரோட பார்வை எங்கே தான் விடுதே தவிர பக்கத்திலே இருக்கிற ஒரு சாதாரண பாக்ஸ் சாதாரண சின்ன அட்டைப்பட்டி மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் சொல்யூஷன் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப பக்கத்திலே இருக்கிறது. பட் ஏன் சொல்யூஷன் நம்ம தெரியல அப்படின்னா நம்மளே ஒரு முன்முடிவு பண்ணி ப்ரீ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே நம்மளே முடிவு பண்ணி இந்த இடத்துல தான் சொல்யூஷன் இருக்கும், இவ்வளோ 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்குது அவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்மளே முடிவு பண்ணி இதுதான் சொல்யூஷன்னா இதுதான் அப்படின்னு முடிவுக்கு வந்துறதுனால நம்மளுக்கு சரியாக தெரியுது இல்லை. அதனால் அந்த மாதிரி அப்ரோச்சை விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச்சை எடுத்துக்கோங்க, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் என்னோடய ரிக்வெஸ்ட். இப்போ நம்ம பிரச்சனைக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ரெண்டு வகையான, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் பிரச்சனைன்னு வச்சுக்கலாமே, இது வந்து புறம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் லைஃப் ரிலேட்டட் பிரச்சனைகள். சும்மா இதில் சும்மா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா பணம்,
பொருளாதார பிரச்சனை, சில பேருக்கு வேலை கிடைக்கல, கிடைச்சவங்களுக்கும் வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, பண்ண முடியல, அந்த மாதிரி. ஸோ ரிலேஷன்ஷிப் பிரச்சனை மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கிற விஷயம். ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ண எனக்கு மேனேஜ் பண்ண தெரியல, வீட்டில் ஒய்ஃப் ஹஸ்பண்டு இல்லை பசங்க மாமியார் மருமகள் இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஒன்று இல்லை ஆஃபீஸில் கூட ரிலேஷன்ஷிப் பாஸோட கொலீக்ஸோட ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணதுக்கு தெரியல, நிறைய பிரச்சனை வருது அந்த மாதிரி. அப்புறம் பொருளாதாரம், அப்புறம் திருமணம் ஆகலை, ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனை அந்த மாதிரி. அப்புறம் எஜுகேஷன், பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அவங்களோட பேஷன் எதுலையோ இருக்குது, அவங்க எதையோ படிக்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம். அப்புறம் குழந்தைகள், குழந்தை இருந்ததுன்னா அவங்கள சமாளிக்க முடியல, நம்ம சொல்கிற பேச்சை கேட்கல, இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இங்கே சும்மா ஒரு 4-5 விஷயம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஸோ இதோட இதெல்லாம் இந்த இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாமே வேற வேற பிரச்சனையா இல்லை எல்லாத்துக்கும் உள்ள ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இதோட ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆணிவேர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஆணிவேர் தான் அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா அப்போ அந்த ஆணிவேரை அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், நம்ம எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிடலாம். நம்ம உட்காந்து ஒவ்வொன்றா, எனக்கு வந்து திருமணம் ஆகலை அதனால திருமணம் பிரச்சனை என்ன எனக்கு தெரியாது அதை தனியாக பார்க்கணும், குழந்தை இல்லைன்னா குழந்தை பற்றி பிரச்சனையை நான் அப்புறம் தனியாக டீல் பண்ணும், வேலை பிரச்சனையை தனியாக டீல் பண்ணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. எல்லா பிரச்சனைகளோட காமன் அந்த ஆணிவேரை பார்த்துட்டோம் அப்படின்னாவே அதை புரிஞ்சுக்கிட்டோம், இதோட ரூட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோனாவே எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பட் இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து நம்ம மோர் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஓசிடி டிப்ரெஷன் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது அதுதான் நம்மளோட மெயினாக இன்னைக்கு இந்த முகாமில் பார்க்க போகிறோன்றதுனால இந்த புற பிரச்சனையும் வந்து உங்களுக்கு அகத்தில் அதாவது அகம்னு சொல்கிறது சைக்கலாஜிக்கல் அதாவது மனசில் வர எண்ணங்கள் உணர்வுகள் ஃபீலிங்ஸ் தாட்ஸ் எமோஷன்ஸ் என்ன பேர் வேணால் சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இப்போ வந்து வேலை கிடைச்சிதுன்னா ஒரு சந்தோஷம் வருது, வேலை கிடைக்கல இல்லை வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு வருத்தம் ஒரு மனக்குழப்பம் ஏதோ ஒன்று வருது. ஸோ அதெல்லாம் வந்து உள்ள நம்ம சைக்கலாஜிக்கலாக உள்ள வர விஷயம், வேலை கிடைக்கலன்றது வந்து வெளியில் நடக்கிற விஷயம், அவர் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயம் வந்து வெளியில் நடக்குது, அதுக்குண்டான ரியாக்ஷன் வந்து உள்ளே நடக்குது இல்லையா, நமக்குள்ள அந்த ரியாக்ஷன் வருது. ஸோ அது அகம்னு சொல்கிறோம், வெளியில் நடக்கிறத புறம் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்டர்னல் வச்சுக்கலாம், இதை சைக்கலாஜிக்கல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே எக்ஸ்டர்னல் ஃபிசிக்கல் ரிலேட்டட் பிரச்சனை. ஸோ நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் வந்து சைக்கலாஜிக்கல், பட் இதுவும் வந்து உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக தான் வந்து ஃபைனலாக முடியுது. ஸோ அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல், இப்போ முதல்ல பார்த்தது வெளியில், இது வந்து நமக்குள்ளே நடக்க பிரச்சனைகள், கவலை, ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்கலைன்னா அது வந்து ஒரு கவலையை கிரியேட் பண்ணுது, ஒரு துக்கம் வருது, அப்புறம் கவனமின்மைனா கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி படிக்கிறதோ இல்லை வேலையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில். அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள், ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஆரம்பிக்கணும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னாவே அது வந்து உடனே அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது, நான் இதை அடைஞ்சிட முடியுமா, எனக்கு தகுதி இருக்கா, நான் கண்டிப்பாக தோத்து போயிட போகிறேன், எனக்கு இது சரி வராது அப்படின்ற மாதிரி எல்லாமே. அப்புறம் பயம், ஏதோ ஒரு பயம் தயக்கம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆஃபீஸில் பேசுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு மீட்டிங்கில் கூட ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி இருந்து பேசுறதுக்கு ஒரு தயக்கம் ஒரு பயம் உணர்வு அந்த மாதிரி. கோபம், எல்லாருக்கும் வர நேச்சுரல் சாதாரண விஷயம். குழப்பம், மனக்குழப்பம், முடிவு பண்ண முடியல, நிறைய குழப்பங்கள் வந்துட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல். இதெல்லாம் ஏன் சைக்கலாஜிக்கல், அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டுமே தெரிகிற விஷயங்கள், நமக்குள்ளே மட்டுமே நடக்கிற விஷயங்கள். நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணாவோ இல்லை உங்கள் ஃபேஸில் ஏதோ ரியாக்ஷனோ இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது பேசி சொன்னீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு தெரியும், இது நமக்குள்ளே மட்டுமே நடக்கிற விஷயங்கள் இல்லையா. நான் கவலையாக இருக்கேன் அப்படின்னா சும்மாவே நான் வாயில் என்னோட சிரிச்சிட்டோ இல்லை எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் சும்மா இருக்கேன் அப்படின்னா நான் கவலையாக இருக்கனா இல்லையான்னு தெரியாது, நான் சொன்னால் தான் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை ஏதோ ஒரு ரியாக்ஷன் பாடி லாங்குவேஜ்லையோ ஏதோ ஒரு வழியாக காமிச்சா தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்குள்ளே நடக்கிற உணர்வுகள், இதெல்லாம் நமக்குள்ளே நடக்கிற ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ முதல்ல பார்த்தது இது ஃபிசிக்கல் காம்போனண்ட்டு, இது வந்து சைக்கலாஜிக்கல். பட் அந்த ஃபிசிக்கலுமே வந்து சைக்கலாஜிக்கலுக்கு தான் லீட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ பொருளாதார பிரச்சனை வேலை கிடைக்கல அப்படின்னா என்ன திருப்பியும் அது என்ன சொல்ல போ ஒரு அதோட ஒரு ரியாக்ஷன் என்ன வரும், ஒரு கவலை வருத்தம் அவ்வளோதான். ஏதோ ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அது என்ன லீட் பண்ண போகுது, திருப்பியும் ஒரு குழப்பமான ஒரு உணர்வு குழப்பமான ஒரு மனநிலையை கொடுக்க போகுது. ஸோ அதுவுமே இங்கே தான் லீட் பண்ணுது. ஸோ சைக்கலாஜிக்கல் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அங்கே தான் வந்து தீர்வே தேவை. நீங்கள் என்னதான் பிரச்சனை வெளியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே கடைசியில் வந்து முடிய போகிற இடம் வந்து சைக்கலாஜிக்கல், நம்ம மனசுக்கு வழியாக தான் நம்ம எல்லா உலகத்தையே நம்ம மனசு வழியாக தான் பார்க்க முடியும்.
நீங்க உலகத்துல 1000 பிரச்சனையை எடுத்துட்டு வந்து உலகத்துல இல்ல எல்லா பிரச்சனையையும் லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட அதோட முடிவிடம் அதோட ஆணிவேர் வந்து பாத்தீங்கன்னா மனசுலதான் வந்து முடிஞ்சாகணும். ஏன்னா மனசுலதான் திருப்பியும் அது ஒரு கவலையை கிரியேட் பண்ண போகுது இல்லையா. உலகத்துல நீங்க எதையோ எதையோ பேசலாம், உலகத்துல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லலாம், இது நல்லா நடக்கல எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல அப்படின்றது என்ன ஃபைனலா எங்க கிரியேட் ஆகும்னா ஒரு உணர்வா தான் உங்களுக்கு தெரியுமே. அது ஒரு கவலை, ஒரு துக்கம், ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு கோபம், எதையோ ஒன்றுத்து கிரியேட் பண்ணுது இல்லையா. அது வழியா தான் நம்மளுக்கு அதை நம்ம ரியலைஸே அதை எக்ஸ்பீரியன்ஸே அது வழியா தான் பண்ண முடியும். இல்லை ஒரு பிடிச்ச விஷயம் நடக்குதுன்னா சந்தோஷம், நிம்மதி, நிறைவு அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். ஸோ அது வழியா தான் நம்மளுக்கு தெரிஞ்சிக்கவே முடியும். மனசு இல்லாமல் நம்ம எதையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ நீங்க இந்த கிளாஸை கூட நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, உங்க காதுல வேணா சவுண்டு கேட்கலாம், உங்க மனசு வேற எங்கேயோ திடீர்னு எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு யோசனை வந்து திடீர்னு ஒரு 2 மினிட்ஸ் மிஸ் பண்ணிடுவோம், அப்புறம் என்ன சொன்னாங்கன்றது தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மனசு லயிச்சு ஆர் மனசு இந்த விஷயத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான், அந்த மனசு இருந்தாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அனுபவிக்கவே முடியும். ஸோ மனசு இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது, அதாவது இந்த அகம்ன்ற விஷயம். ஸோ அதனால இதை சால்வ் பண்ணும், இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டாவே நம்மளுக்கு தீர்வு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும், தெரிய கிடைச்சிடும் அப்படின்றதுக்காக தான் அது பார்க்குறோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு சின்ன ஒரு இன்னொரு உதாரணம் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கணும்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு வீடோ ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம ஒரு அது ஒரு கோலாக வச்சுருக்கோம், இப்போ ரொம்ப நாளாக அது கஷ்டப்பட்டு அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுறோம். ஸோ இப்போ உண்மையாகவே என்ன நடக்குது ஆக்சுவலாக அப்படின்றங்களேன் பார்க்கலாமா மனசுக்குள்ள. இப்போ அது ஒரு இது பண்ணலாம், நாம் நினைத்த செயலை செய்து பின்பும் அந்த இன்பம் தொடர்ந்து நீடிக்குதா. அதாவது இப்போ வீடு வாங்குகிறோம் இல்லை கார் வாங்குகிறோம், ஏதோ ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து கண்டிப்பாக ஒரு நிறைவை கொடுக்கலாம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம நினைச்ச மாதிரி நடந்ததுன்னா ஒரு சந்தோஷம், நிம்மதி, நிறைவு ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து அப்படியே தொடர்ந்து நீடிக்குதா, அப்படிதான் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா அப்படி இருந்ததுதான் நம்ம எவ்வளோ இது வரைக்கும் எல்லாமே தோல்வியா, நிறைய விஷயத்துல வெற்றி அடைஞ்சிருப்போம், தோல்வி அடைஞ்சிருப்போம், எவ்வளோ வந்து கடந்து வந்திருப்போம் இல்லையா. ஸோ அந்த வெற்றியில் இருக்கிற சந்தோஷம்லாம் அப்படியே கண்டினியூஸா நீடிச்சுட்டே இருக்கா இவ்வளோ நாள் இல்லையே. ஸோ ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டார்கெட் ஆர் இலக்கு அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு சுத்த வேலையே இல்லை, ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 10,000 ரூபாய் சேலரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 3 மாதம் ஒரு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தோஷமாக ஷேர் பண்ணிப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்ட்டிலாம் வைப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு அதுவே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த இலக்கு மாறிடும், இன்னும் எனக்கு இன்னும் மற்றவங்க மாதிரி இன்னும் ஒரு 15,000-20,000 இருந்தால் நல்லாயிருக்குமே, இது வந்து சரியா இல்லையே, இது எனக்கு ஒன்றும் பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி அதையும் வந்து பேசிஸ் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த இலக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸோ அதுக்கப்புறம் 20,000 போயிட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் நாள் தான், திருப்பியும் அதுக்கப்புறம் அடுத்த இலக்கு அடுத்த இலக்கு அடுத்த இலக்குன்னு தேடிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து முடிவே இல்லாமல் தேடிட்டே இருக்கிறது, அது வந்து நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய நேச்சுரலாகவே அப்படி தான் இன்பத்தை நோக்கி தேடிட்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு மனநிலை. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த பொருள் ஒரு வீடு வாங்குறேன் இல்லை வேலை கிடைக்குதுன்னா அந்த நிகழ்வு வந்து இன்பத்தை கொடுக்கறது, அது வந்து ஒரு தற்காலிக இன்பத்தை தான் கொடுக்குது, ஒரு டெம்பரரி பிளஷரை தான் கொடுக்குதே தவிர நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கறது கிடையாது. ஸோ அப்போ இந்த இன்பத்துக்கு காரணம் வந்து அது கிடையாது இல்லையா, அது வந்து ஒரு நிரந்தரமான இது கொடுக்கறது கிடையாது. ஸோ ஒரு சும்மா ஒரு டெம்பரரியா கொடுக்குது அவ்வளவுதான். ஸோ அதே இப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த விஷயம் ஒரு இன்பத்தை கொடுக்குது அப்படின்னா, ஒரு நிறைவை கொடுக்குது அப்படின்னா, ஒரு காரோ இல்லை பைக்கோ இல்லை வீடோ ஏதோ ஒன்று, அப்போ எல்லாருக்கும் அந்த விஷயம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அது ஏன் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேங்குது இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நம்ம மனநிலை பொறுத்து தான் அதுவும். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து அதுவும் வந்து அதை எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அதை பூர்த்தி ஆனால் தான் உங்களுக்கு இதுவாகுதுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸாம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து அவர் 90 மார்க்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு, அந்த அளவுக்கு கரெக்டாக எழுதியிருக்கேன் எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு 90 மார்க்ஸ் வரும் கண்டிப்பாக அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. இன்னொருத்தர் வந்து நான் சுமாராக தான் எழுதியிருக்கேன், கரெக்டாக ஒரு இது பண்ணல, ஸோ எனக்கு 60 மார்க்ஸ் தான் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு
அவரோட அசஸ்மெண்ட் அவரோட இது வந்து கணிப்பு வந்து 60 மார்க்ஸ் தான் வரும்னு நினைக்கிறார். ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 75 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் 75 தான் வந்தது. ஸோ இப்போ இந்த எதிர்பார்ப்பு 60 தான் வரும்னு நினைச்சவர் வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, ஏன்னா 60 தான் நினைச்சாரு 75 வந்துருச்சுன்ற மாதிரி. ஆனா அதே மாதிரி 90 மார்க்ஸ் வரணும்னு நினைச்சவர் 75 தான் வந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு, ஏன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு கம்மியா வரும்னு நினைக்கலையே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த மனநிலை தான் வேற இருக்குது இல்லையா. ரெண்டு பேருமே வந்து ஒரே விஷயம்தான் நடக்குது, இந்த வெளிப்புற சூழ்நிலை இல்ல அந்த நடக்கிற விஷயம் ஒரே இதுதான், ஒரே மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஆனா ஒருத்தர் வந்து அதை வந்து சந்தோஷமா எடுத்துக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து அதை என்ன சொல்றது வருத்தமா எடுத்துக்கிறாரு. ஸோ இதுல வந்து ஸோ ஐ மீன் அப்படி இப்படி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கணுன்றதுக்காக சொல்ல வரல. ஸோ விஷயம் வந்து என்னன்னா மனநிலை எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து பொருள்னால நம்மளுக்கு இன்பம் வருது அப்படின்றத விட நாம் வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா நிறைவு அடைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நிம்மதி நிறைவு சந்தோஷம் வருது. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையலை அப்படின்னா வருத்தம் கவலை நிம்மதி இல்லாம இருக்கிறது அமைதி இன்மை அந்த மாதிரி. ஸோ இங்க வந்து பொருள் கூட நீங்க காம் இந்த ஏற்கனவே சொன்ன இல்லையா காமன் கிரவுண்ட் இல்ல ரூட் ஆணிவேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வருது அப்போ. ஸோ நம்ம எதிர்பார்ப்பு வச்ச விஷயம் நடக்குது அப்படின்னா நிறைவு சந்தோஷம் வருது, அது நடக்கல அப்படின்னா கவலை வருத்தம் துக்கம் அந்த மாதிரி விஷயம் வருது. ஸோ அவ்வளவுதான், இதுதான் வந்து ரூட் பாத்தீங்கன்னா. ஸோ வெளியில என்ன விஷயம்னா நடக்கட்டும், ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் கூட லிஸ்ட் போட்டுட்டு இருந்தா கூட இந்த ரெண்டு விஷயம்தான் நம்மளுக்கு அவ்வளவுதான். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடந்ததுன்னா சந்தோஷம், நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா வருத்தம் குழப்பம் பயம் எல்லாமே அவ்வளவுதான். சிம்பிளா இந்த ரெண்டே விஷயம்தான். ஸோ இதை வந்து பெயின் பிளஷர் அப்படின்னு சொல்லலாம், இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லலாம். பெயின்னா உங்களுக்கு பார்த்த மாதிரி நடக்கல, துன்பம் பிளஷர்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்குது இன்பம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து எப்பவுமே இன்ப நாட்டம்ன்றது நம்ம இன்பத்தையே தான் தேடிட்டே இருப்போம், அதுதான் நம்மளுடைய நேச்சர். அதாவது பெயினை வேணாம்னு சொல்றதும் இன்பத்தை தேடுறதுதான், இல்லை இன்பம் வேணும்னு சொல்றதும் இன்பத்தை தேடுறதுதான், ஏன்னா ரெண்டுமே அதே விஷயம்தான். ஸோ இப்போ இங்கதான் ரூட்டே வந்து இங்கதான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மனசு தான் அப்போ, அப்போ மனசு தான் சைக்கலாஜிக்கல் ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி இப்போ பிரச்சனையே வந்து 90% ஆஃப் பிரச்சனை வந்து நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிறது தான், நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரகிள் தான். நம்மளுக்கு இந்த மனசை டீல் பண்ண தெரியாம நம்ம முட்டி மோதி அலைஞ்சிட்டு இருக்கிறது தான் நம்மளால பிரச்சனையா இருக்கு. மற்றபடி வெளியில இருக்கிற பிரச்சனையை வந்து 10% தான் டீல் பண்றோம், நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இது இது கூட தான் பாதி நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இது கூடயே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம வெளி வேலையை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது, நம்ம அட்டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் அதுக்கு போகுது அப்படி மாதிரி. ஸோ அப்போ இதை பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம், மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே வெளி பிரச்சனையுமே ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும், வெளி பிரச்சனையை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியுன்றத விட இன்னும் பெட்டராக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், ஏன்னா இப்போ வந்து நம்ம அதுக்கு அந்தளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸும் இதுவே கொடுக்கல, எஃபர்ட்டே போடுறதில்ல. நம்ம ஃபுல்லாக இங்கே 90% ஃபோக்கஸ் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற 10% எனர்ஜி தான் அதில் ஸ்பெண்டே பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ எஸ்பெஷலி இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் அகெயின் அதுவும் வந்து இதுதான் ரீசன், உள்ளே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கிறது, உள்ள நமக்கு நாமே போராடிட்டே இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுட்டு. அது காரணம் வந்து வெளிப்புறத்துல நடந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அது வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு ஒரு சுவிட்ச் போட்டிங்கன்னா ஒரு பல்ப் எரியும் இல்லையா, அந்த மாதிரி அந்த சுவிட்ச் தான் வந்து வெளிப்புற சூழ்நிலை. அது வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, இல்லை ரிலேஷன்ஷிப் பிரச்சனை அந்த மாதிரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மாதிரி, வெறும் சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறது. பட் பல்ப் எரியணும், அந்த பல்ப் அந்த கரண்ட் வந்து இங்கே தான் உள்ளதான் இருக்குது, அந்த பிரச்சனை வந்து உள்ளதான் நடக்குது. ஸோ வெளிப்புற வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி, ஜஸ்ட் ஒரு அதை ட்ரிகர் பண்ணி விடுதே தவிர பிரச்சனை வந்து இங்கே தான் கிரியேட் ஆகவே இங்கே தான். ஸோ நம்ம இங்கே தான் வந்து டீல் பண்ணி ஆகணும், இங்கே டீல் பண்ண தான் நம்மளுக்கு இந்த சொல்யூஷனே கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு சொல்யூஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மொபைலை எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னே தெரியல, நிறைய கீஸ் என்னென்னவோ இருக்குது, நிறைய என்னென்னவோ இருக்குது, நம்ம ஏதோ ப்ரெஸ் பண்ணால் என்னென்னவோ ஆயிடுது, எதையோ ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுது, இன்னும் வேறு ஏதோ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை இன்னொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மொபைலே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு எதை என்ன ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்றது ஒரு தெரியணும் இல்லையா, ஒரு யூசர் மேனுவல்னு சொல்லுவோம், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னு. நார்மலாக ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறீங்கன்னாவே அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணால் என்ன ஆகும், சார்ஜர்னா எங்கே கனெக்ட் பண்ணணும், யூஎஸ்பினா எங்கே பென் டிரைவ் எங்கே கனெக்ட் பண்ணணும், அது மாதிரி எல்லாமே ஒரு தெரிஞ்சிட்டு தான் நம்ம அதை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா தான் அதை ஆப்ரேட் கரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ எதுவுமே தெரியாமல் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்,
எதையோ இந்த கீ ப்ரெஸ் பண்ணுவீங்க வேற எங்கேயோ போகும் நீங்க நினைக்கிறது விஷயம் நடக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, மனசுனா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதுக்குள்ள என்னென்ன நம்ம நம்ம பண்ண முடியும், நம்ம என்னென்ன பண்ண முடியும், நம்மளால என்னென்ன பண்ண முடியாது, ஸோ எப்படி வேலை செய்யுதுன்றது டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்காமையே நம்ம ஒரு சொல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதுதான் சொல்யூஷன், இப்படி தான் பண்ணணும்ன்ட்டு சொல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி போராடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ தப்பான ஒரு சொல்யூஷன் நோக்கி தான் போராடிட்டு இருப்போம், ஒரு தப்பான சொல்யூஷனுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால தான், ஸோ அதனால மனசை வந்து ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ எங்கே பிரச்சனைன்ட்டு நம்மளே டீல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த முயற்சி தான் நம்ம பிறங்க போகிறோம். ஓகே, இப்போ ஏற்கனவே சொன்ன இன்னொரு உதாரணம் இது, ஜஸ்ட்டு இப்போ அந்த வெளிப்புறம் சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் இல்லையா, இப்போ ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆப்ஸ்லாம் இருக்கும், நிறைய ஆப்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, ஸ்விக்கி இருக்கும், ஓலா இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேறு வேறு வேலையை செய்யுது. ஸ்விக்கின்னு பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணணும் அதில் பண்ணலாம், வாட்ஸ்அப் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்ணணும்னா அதில் பண்ண முடியும், ஓலா எங்கேயாவது வெளியில் போகணும் டாக்ஸி ஆட்டோ வேணும்னா அதில் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ்லாம் வேறு வேறு தான், வேறு வேறு விஷயம் தான் செய்யுது. பட் ஃபோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோனுக்குள்ள நிறைய அதுவுமே ஒரு எலக்ட்ரானிக் சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் காம்போனன்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பைனரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. அது உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ்க்கு வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரிலாம் தெரியாது, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் 0-1 மட்டும்தான். 0 சிக்னல் கொடுத்தா கேட்டை க்ளோஸ் பண்ணுறது, 1 சிக்னல் கொடுத்தா கேட் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த சிக்னல் மட்டும்தான் அதுக்கு தெரியும், அவ்வளோதான். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எலக்ட்ரானிக் காம்போனன்ட் நம்ம ஃபோனுக்குள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இது இது இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது அந்த ஃபங்க்ஷன்லாம் நம்ம கரெக்டாக நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வெளி சூழ்நிலை தான் வேறு வேறையே தவிர உள்ளே இருக்கிற மனசுக்குள்ளே நம்மளுக்கு தெரிகிற விஷயம் ரெண்டே விஷயம்தான், பெயின் ப்ளஷர், இன்பம் துன்பம், அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ அந்த அதுக்கு பேர் வேணால் வேற வேற கொடுக்கலாம், நீங்கள் கவலைன்னு சொல்லலாம், கோபம்னு சொல்லலாம், குழப்பம்னு சொல்லலாம், பயம்னு சொல்லலாம், அதெல்லாம் வந்து ஒரு வேற வேற பேர் தான். பட் என்ன ஃபைனலாக, பயம்னா ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணர்வு, குழப்பம்னா பிடிக்காத உணர்வு, சந்தோஷம்னா பிடிச்ச உணர்வு, நிம்மதி நிறைவுலாம் பிடிச்ச உணர்வு, அவ்வளோதான். பிடிச்ச உணர்வு வந்தால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா, பண்ணவே மாட்டோம். பிடிக்காத உணர்வு தான் எனக்கு இந்த உணர்வு வருது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, குழப்பம் வருதே எப்படி நான் டீல் பண்ணுறது, பயம் வருதே எப்படி டீல் பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டு, அதாவது எதுக்காக கேள்வி கேட்கணும், அந்த குழப்பம் எனக்கு நிறைவடையணும், அதை வந்து நான் விட்டு விலகணும், அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான், அவ்வளோதான். ஸோ துன்பத்தை அப்புறப்படுத்தணும், இன்பத்தை தக்க வச்சுக்கணும், இன்பத்தை தக்க வச்சுக்கணும்னு கூட, ஆமாம் அஃப்கோர்ஸ் தக்க வச்சுக்கணுன்றதும் துன்பத்தை அப்புறப்படுத்தணும் ரெண்டும் ஒன்று தான்ன்றதுனால அப்படி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய பிரச்சனையே இதுதான். நீங்க வெளிப்புற பிரச்சனைலாம் கூட விட்டுடலாம், அதெல்லாம் கூட நம்ம பேர் சொல்லி இது பண்ணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம பிரச்சனை என்ன, இன்பத்தை தக்க வச்சுக்கணும், மனசுக்குள்ள இன்பமான உணர்வு வரும்போது அதை தக்க வச்சுக்கணும், துன்பமான உணர்வு வந்தா அதை அப்புறப்படுத்தணும், அவ்வளவுதான். ரெண்டே இது விஷயம்தான் நம்மளுக்கு, மத்ததெல்லாம் நீங்க டீல் பண்ண வேண்டிய மத்ததெல்லாம் வந்து இங்கதான் வந்து நிக்குது. ஆணி வேர்ன்னு சொன்ன மாதிரி இங்கதான் வந்து முடியுது, என்ன பண்ணாலுமே நீங்க கோடி லிஸ்ட் ஃபுல் லிஸ்ட் எடுத்து வந்தாலுமே இங்கதான் வந்து முடிய போகுது, இதை தவிர வேற இடமே கிடையாது நீங்க சால்வ் பண்றதுக்கு அப்படின்றது இங்கதான் வந்து நிக்குது. ஸோ இப்போ இதை எப்படி டீல் பண்றதுன்னு பார்க்கலாம். 1 செகண்ட். ஓகே, இப்போ மனசு நம்ம கொஞ்சம் இதை பத்தி டீட்டெயிலா புரிஞ்சுக்க போறோம். மனசு பத்தி ஃபர்ஸ்ட் வந்து உடம்பு, உடம்புல எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் மனசுலயும் எப்படி இருக்குன்னு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ உடம்புல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இயக்கம் நடக்குது. ஒன்னு வந்து தானா இயங்குற இயக்கம், பாத்தீங்கன்னா நம்மளோட லங்ஸ், லிவர், கிட்னி, அப்புறம் நம்மளுடைய பிரீத்திங், எல்லாமே பிரீத்திங் ஆகட்டும், பிளட் ஃப்ளோ, அப்புறம் இருதயம், ஹார்ட் துடிக்கிறது, எல்லாமே வந்து தானா நடக்கிற விஷயம். நாம் போய் இன்னி காத்தால இருந்தவொடனே ஓகே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சுவிச் ஆன் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது, இல்லை நைட்டு தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இந்த விஷயம்லாம் வேணாம், டைஜஷன் தான் எனக்கு சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆயிடுச்சு அப்போ டைஜஷன் மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது, நம்ம இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி இயக்க முடியாது, இது தானா இயங்குற இயக்கம். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப ஃபுல் கான்சென்ட்ரேஷனாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் மூச்சு விட இந்த எக்ஸாம் எழுதும்போது 1 ஹவர் மூச்சு விடுறதுக்கு மறந்துட்டுனேன் ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. நீங்க நினைச்சாலும் சரி, நினைக்காட்டாலும் சரி, பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, பண்ண முடியாட்டாலும் அது பாட்டுக்கும் போயிட்டே இருக்கும் இயக்கம்.
இந்த ஏக்கம் தானா நடந்துட்டே இருக்கும். அது அது நேச்சுரலா என்ன நடக்குதோ நடந்துட்டே இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து நேச்சுரலா நடக்கிற இயக்கம். இது ஒரு பக்கம். இதே உடம்புல பாத்தீங்கன்னா நம்மளா இயக்குற இயக்கம் இருக்கு. அது வந்து என்ன, இப்ப காத்தால இருந்து நம்ம சாப்பிட்றது, எந்திரிக்கிறது, ப்ரஷ் பண்றது, ஜாகிங், வாக்கிங் போறது, ஸ்விம்மிங் போறது, ஆஃபீஸ்ல போய் வேலை செய்யறது, சாப்பிட்றது, திருப்பியும் வந்து தூங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளா பண்ற இயக்கம் தான். இது வந்து நம்ம சாய்ஸ் இருக்கு. நான் வேணும்னா பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஜாகிங் வாக்கிங் போகணும்னா போகலாம், இல்லை வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும்னா போகலாம், இல்லை லீவ் எடுத்துக்கலாம், இன்னைக்கு சாப்பிடணும்னா சாப்பிடலாம், இல்லாட்டி நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் கூட இருந்துக்கலாம். நம்ம நம்ம விருப்பம் தான். ஸோ இதெல்லாம் நம்மளா செய்கிற இயக்கம் தான். இதில் நேச்சுரல் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ மனசை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ மனசுலேயே வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒன்று வந்து ஆட்டோ மோட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதே தான், தானா எங்கிற இயக்கத்தை ஆட்டோ மோட் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து தாட்டுன்னு சொல்லலாம், இல்லை எண்ணம்னு சொல்லலாம் தமிழில். ஸோ இது பார்த்தீங்கன்னா தாட் அப்படின்னா இப்போ தாட்டு இல்லை ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே அதே தான். இப்போ வந்து இப்போ நம்ம கிட்ட பேசிகிட்டே இருக்கோம். இப்போ திடீர்னு நம்ம இந்த ஸ்க்ரீனை பார்த்தோம்னா, ஏதோ இந்த கலரை பார்த்தோம்னா வேற ஏதோ ஒரு ஞாபகம் வருது. ஓ, இந்த கலரில் நம்ம ஒரு ஷர்ட் வச்சுருந்தோம்ல, இந்த கலரில் என் பையனுக்கு ஒரு ஷர்ட் வாங்கினேனே, இல்லை ஏதோ லேடிஸ்னால் ஓகே இந்த கலரில் ஒரு சாரி நம்ம அப்போ வாங்கினோம்ல, இப்படி ஆச்சு இல்லை அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அந்த அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்கே இந்த செஷனுக்கு நான் வரல. இந்த செஷனுக்கு வந்தது இதை பார்த்துட்ருக்கேன், இப்போ இந்த ஸ்லைடை பார்த்துட்ருக்கேன், எண்ணம் இதை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம கையில் இல்லை இல்லையா, நான் நினைக்கவே இல்லை அதை நினைக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. இல்லை ஏதோ ஒரு சும்மா ஒரு குறைப்படம் வருதுன்னா, ஓ நம்ம குரங்கு இங்கே பார்த்தோம்ல, அந்த ஜூவில் பார்த்தோமே, அப்போ கூட இந்த இடத்துக்கு போயிருந்தோமே, அது என்ன பண்ணிச்சு, எவ்வளோ பிரச்சனை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சீரியஸாக அப்படியே ஒரு செயின் மாதிரி தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம ஒன்றும் அதை பண்ணுறது கிடையாது, நான் விருப்பப்பட்டு வர வைக்கிறது கிடையாது. எனக்கு வர வேணாம் தான் நினைக்கிறேன், நான் வந்து இந்த ஒன் ஹவர் இந்த செஷனை கவனிக்கணும், வேறு எந்த தாட்டுமே வரக்கூடாதுன்றது தான் என்னோடய விருப்பம். கேட்டிங்கன்னா அதுதான் சொல்லுவேன். பட் ஆனால் வருதே, அப்போ என்ன மீறி நடக்குது, தானாக நடக்கிற விஷயங்கள். ஆறு இப்போ கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு என்ன தாட் வரும், என்ன உணர்வு வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளால முடியாது. இன்னும் ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு நான் இந்த தாட் தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இதெல்லாமே அகெயின் வந்து எப்படி நம்ம பாடியில் பார்த்தோமோ, ஹார்ட் பீட்டிங், அந்த லிவர் கிட்னிலாம் எப்படி வேலை செய்தோ, அதே மாதிரி தாட், எண்ணம், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாமே தானாக வர நடக்கிற விஷயங்கள். நம்மளா கொண்டு வர்றது கிடையாது இல்லையா, நம்மளா கொண்டு வர விஷயம் கிடையாது. இது வந்து தானா வருது, வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இப்படி ஒரு எண்ணம் வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கேயோ டைவெர்ட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியும், நம்ம கிளாஸ்ல இருக்கோம்ல திடீர்னு வேற எங்கேயோ டைவெர்ட் ஆகிட்டோமேன்னு சொல்லி திரும்ப இதை ஞாபகப்படுத்தி இங்கே வருவோம். ஸோ அது முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்ச போது தான் நம்ம தெரியுமே, அந்த தாட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுதே, நம்ம கொண்டு வரது கிடையாது தாட்டை. ஸோ இது ஒரு இயக்கம். ஸோ அடுத்த இன்னொரு டைப் இதுலயும் இது மைண்ட்ல பாடியில எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி மைண்ட்லயும் இருக்கு. இப்போ திங்கிங் இல்லை மேனுவல் மோடு ஆர் சிந்தித்தல் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து நம்மளா பண்ணுறது தான். திங்கிங்னா எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து செயல்படுத்துறதுக்காக தான். ஏதோ ஒரு இப்போ இந்த மீட்டிங் பண்ணணும், மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும், ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மெசேஜ் அனுப்பணும், இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இவ்வளோ பண்ணலாம், ஓகே எத்தனை மணிக்கு நடக்கிறது, எவ்வளோ செஷன் பண்ணலாம், யார் யார் பேசலாம், எப்படி பண்ணலாம் யோசிக்கணும், பிளான் பண்ணணும். இதெல்லாம் வந்து அகைன் மனசில் தான் மைண்டை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம், மைண்டு யூஸ் பண்ணி தான் யோசிக்கிறோம் இல்லையா. யோசிச்சப்புறம் செயல்படணும், என்ன பண்ணணும், ஓகே வெளியில் போகிறதா, ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரதோ, இல்லை ஏதோ ஒரு வெளியில் போகணுன்னா கூட எத்தனை மணிக்கு போகலாம், பைக்கில் போகலாமா காரில் போகலாமா, எத்தனை மணிக்கு திரும்பி வர போகிறோம், அங்கே போகும்போது எவ்வளோ நேரம் இருக்கணும், அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், சாப்பாடு என்ன பண்ணுவோம், ஸோ எல்லாமே யோசித்து பிளான் பண்ணுறது. ஸோ அதுதான் திங்கிங்கிறது. ஸோ பாடியில் எப்படி நம்ம வாக்கிங், ஜாகிங் அதெல்லாம் வந்து எப்படி மேனுவல் நம்மளா இயக்குறதுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி மைண்ட்லேயும் வந்து ரெண்டு விஷயம், ஒன்று வந்து தானா இயங்குற இயக்கம், இன்னொன்று வந்து நம்மளா செய்கிற இயக்கம். ஸோ பாடியில் எப்படி இப்போ ரத்த ஓட்டம் இல்லை ப்ரீத்திங் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் தானாக நடக்குதோ, அதே மாதிரி மனசுலேயே வந்து எண்ணம், தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்லாம் தானாக வர விஷயங்கள். ஸோ மேனுவலாக நம்ம சிந்திக்கிறத மட்டும்தான் நம்மளா செய்கிற விஷயங்கள். ஸோ சிந்திக்கிறது எதுக்காக சிந்திக்கணும்னா செயல்படுறதுக்காக தான் சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி, செயல் ரிலேட்டடாக தான் சிந்திப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுது, இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ப்ரீத்திங் உட்காந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம், இல்லை ரத்த ஓட்டத்தை நம்ம உட்காந்து கண்ட்ரோல் பண்ணோம் நினைக்கிறது வந்து எந்த அளவுக்கு முட்டாள்தனம், நம்ம பண்ணவும் முடியாது. ஏன்னா அது வந்து இயற்கை நேச்சர். ஆறு நேச்சரை கூட எடுத்துக்கோங்களா, ஒரு மழை வருது, வெயில் வருதுன்னா நம்ம இஷ்டத்துக்கு எனக்கு இன்னைக்கு மழை தான் வரணும், இல்லை எனக்கு இன்னைக்கு வெயில் தான் வரணும், எனக்கு இன்னைக்கு 30 degrees தான் அடிக்கணும்,
எனக்கு இன்னைக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சூடா இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் மழை வந்தா நல்லா இருக்கும், இல்ல அதுக்கேத்த மாதிரி டெம்பரேச்சர் மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம விருப்பத்திற்கேற்ப இயற்கையை வந்து நம்ம மாத்த முடியாது. சோ இயற்கையை வந்து அது என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட விஷயத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மாத்திக்கணுமே தவிர, அதாவது ரொம்ப சூடா இருந்ததுன்னா ஏசி போட்டுக்கலாம், ரொம்ப குளிரா இருந்ததுன்னா ஹீட்டர் வச்சுக்கலாம், அந்த மாதிரி. சோ அது எப்படி நடக்குதோ அதை மாத்த முடியாது, அதுக்கேத்த மாதிரி நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தான் அந்த காரியத்தை மாத்திக்கணுமே தவிர அந்த இயற்கையை நம்ம மாத்தவே முடியாது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதே மாதிரிதான் இயற்கையின் நம்ம இப்போ எங்க இங்க என்ன சோ இங்க என்ன ரெஃபர் பண்றோம் அப்படின்னா தாட்ஸ், எமோஷன்ஸ், எண்ணங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எண்ணங்கள் உணர்வுகளை நம்ம மாத்தவே முடியாது. ஏன்னா இயற்கையா தான் வருது, இப்பதான் பார்த்தோம் இயற்கையா தானா வருது, அதை நம்ம மாத்த முடியாது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அதை மாத்த நினைக்கும் நினைக்கிறோம் அப்படின்ற முயற்சியில இறங்கும் போது தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையுமே கிரியேட் ஆகுது. அதை மாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது தான் பிரச்சனையே கிரியேட் ஆகுது. ஏன்னா நம்மளே அதுக்கு உட்காந்து போராட ஆரம்பிச்சிடறோம். இப்போ முன்னாடி செஷன்ல கூட ஐயா சொல்லியிருப்பார் இல்லையா, அதை மாத்தணும்னு நினைச்சு எதையோ பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நம்ம போராட ஆரம்பிச்சிடறோம். இப்போ வெளியில போராட்டம் நடத்தினா கூட பரவாயில்ல, ஒரு ரெண்டு பேர் நானும் இன்னொருத்தரும் போராடுறோம் அப்படின்னா கூட நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோன்ற மாதிரி ஆயிடும். இங்க வந்து இருக்கிறதே நம்மளது நம்ம நம்மளுக்குள்ள இருக்கிற நடக்கிற விஷயம்ன்றதுனால சண்டையே நமக்கு நாமே போட்டுக்கிறது இருக்கிற மாதிரி. ஸோ நமக்கு நாமே போட்டுக்கிற சண்டை முடிவுக்கே வராது. இது வந்து எப்படின்னா இப்போ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் நம்ம கையை பிடிச்சி இருக்கிற மாதிரி. ஸோ இது எந்த கையுமே ஜெயிக்கவே முடியாது இல்ல, இப்படி விட்டாலும் நம்ம தான் தோக்கணும், இது விட்டாலும் நம்ம தான் தோக்கணும். ஸோ நம்ம எப்படியுமே இந்த வின் வின் சுச்சுவேஷன்றது வரவே முடியாது. வெளியில இருக்கிற பிரச்சனையாவது நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் தேடலாம். இங்க இருக்கிற பிரச்சனை வந்து நமக்கு நாமே சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல அதுல ஜெயிக்கவே வெற்றின்றதே கிடைக்க முடியாது. ஆர் இன்னொரு மாதிரி சொல்லணும்னா கூட நம்மளுக்கு நம்ம முதுக நம்மளே திரும்பி பார்க்கணும்னு ட்ரை பண்ற மாதிரி. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி உங்க முதுகு திரும்பி பார்க்கவே முடியாது இல்லையா, நீங்க என்ன தலைகீழ்னாலும் பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு நாமே அதை பண்ண முடியாதுன்ற அந்த விஷயம். ஸோ அதே மாதிரி இங்கே போராட்டமே வந்து நமக்கு நாமே பண்ணிட்டு இருக்கோம், நமக்குள்ளேயே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எதை நோக்கி போராடுறோம் அப்படின்னா இயற்கையான ஒரு ஒரு தாட் எண்ணங்கள் அப்படின்ற ஒரு இயற்கையான ஒரு இயக்கம் இருக்கு, அப்புறம் செயற்கையான ஒரு இயக்கம், அதாவது நானா செய்கிற ஒரு இயக்கம் தாட் இருக்கு, திங்கிங் இருக்கு. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த திங்கிங் வந்து ஆர் அறிவுன்னு சொல்லலாம், திங்கிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுதுன்னா அறிவை வச்சு தான் யூஸ் பண்ணி தான் பண்றோம் இல்லையா. இப்போ ஏதோ ஒரு பிளான் பண்ணணும், திங்க் பண்றேன்னா என்ன சொல்லுவேன், எனக்கு இருக்கிற அறிவை வச்சு இப்படிலாம் பண்ணலாம்ல, இந்தந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபைவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதுல எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்லாம் அறிவு தான் யூஸ் பண்ணி தான் திங்க் பண்ணி டிசைட் பண்றோம். ஸோ அதனால இந்த திங்கிங்க்கும் தாட்டுக்கும் நடக்கிற போராட்டம் மாதிரி ஆயிடுது. ஆர் அறிவுக்கும் இந்த தாட் அந்த ஆட்டோமேட்டிக் சொல்றது தானியா தான் நடக்கிற இயக்கம்க்கும் நடக்கிற போராட்டம் தான். ஸோ இது நமக்கு நாமே போராடிட்டு இருக்கோம். இந்த தானா இயங்குற இயக்கம் நம்மளுக்கு தெரியாம ஏன் போராட்டம் வருதுன்னா தானா இது தானா இயங்குற இயக்கம் நம்ம சரியா இன்னும் புரிஞ்சிக்கல. நம்ம வந்து ஏதோ நம்ம தான் ஏதோ கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை நோக்கி போராடிட்டு இருக்கோம். நம்ம தாட் திங்கிங் எல்லாம் வந்து இதை நோக்கி திரும்புது, இதை எப்படி சரி பண்ணலாம், இந்த மனசை இப்படி வச்சு கூடாதே, கவலை எனக்கு பிடிக்கலையே, கவலை எனக்கு வேண்டாமே, குழப்பம் எனக்கு வேண்டாம், பயம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திங்கிங் நம்மளுடைய அறிவு எப்படி என்ன பேர் வச்சாலும் சரி அதெல்லாம் இதை நோக்கி திருப்பிடுறோம். இந்த ஆட்டோமேட்டிக்கா தானா இயங்குற இயக்கத்தை நோக்கி திருப்பிட்டு ஃபோக்கஸ் எங்க பண்ண ஆரம்பிச்சிடும், பிரச்சனை வெளியில நடந்துட்டு இருக்கு, யாரோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணும், இல்ல வேலை நம்ம ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, பிரச்சனை வெளியில நடந்துட்டு இருக்கு. பட் நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மளோட திங்கிங் தாட் திங்கிங்கு வர எமோஷன் ஒரு பயம் வருது ஒரு குழப்பம் வருது இதை நோக்கி சண்டை போட்டுட்டு இங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் நான் முதலே சொன்னேன், நம்ம 90% ஆஃப் த டைம் வந்து நம்ம இங்கே சொல்யூஷனை இங்கே உட்காந்து போராடிட்டு இருக்கோம், வெளியில் நடக்க பிரச்சனைக்கு ஒரு 10% தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதில் வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸே பண்ண முடியல, நம்ம கவனம் ஃபுல்லாக இதில் இருக்கு. நீங்கள் வந்து கவனம் அதில் இருக்கேன்னு சொன்னாலுமே ஒரு அரைக்குறை கவனத்துக்கும் முழுசாக கவனம் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதாவது அரைக்குறை கவனம்னா அங்கே ஒரு அங்கே பேசிட்டே இருப்பீங்க, இங்கே கவலையும் ஞாபகம் வந்துட்டே இருக்கும், திருப்பி இங்கே ஒரு குழப்பத்தையும் ஞாபகம் வந்துட்டே இருக்கும், இதை இப்படி இருக்கே அப்படின்றதே ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஸோ அங்கே பாதி இங்கே பாதி இங்கே பாதின்னு பிச்சு பிச்சு எதையோ ஒரு குழப்பமான விஷயத்தையே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் ஆனாதான் அப்போ நம்ம ஃபுல்லாக முழுசாக அதை பிரச்சனையை போய் வெளிப்புற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம வந்து இங்கேயும் பாதி அங்கே பாதி இங்கே பாதி அங்கே பாதின்ட்டு மாற்றி மாற்றி எதையோ பண்ணிட்டே இருப்போம், ஏதோ பரபரப்பாக ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அதை வந்து சரியான முறையில் செய்யலைன்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதுதான் நம்ம குழப்பத்துக்கு, நம்ம வெளியில செயல்படுற சரியா செயல்பட முடியாததுக்கும் அது ஒரு காரணம். பிளஸ் நம்ம எஸ்பெஷலி இன்னைக்கு டாபிக் வச்சு பார்த்தோம்னா இந்த என்ன சொல்றது ஓசிடி டிப்ரெஷன் இல்ல ஒரு குழப்பமான மனநிலை இல்ல என்ன பேர் வச்சுட்டாலும் என்ன என்ன பேர் வச்சுட்டாலும் ஃபைனலா என்ன அது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம தானா இயங்குற இயக்கத்துக்கும் நம்மளா இயக்குற இயக்கத்துக்கும் நடக்கிற போராட்டம். ஸோ இது ரெண்டுமே நமக்குள்ளதான் இருக்கு.
இது ரெண்டுதும் வச்சு போராடிட்டு இருக்கோம்னு அர்த்தம். டிப்ரெஷன்ல இருக்கீங்க, இது வந்து தானா இயங்குற இயக்கம் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, புரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா, போராட தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டோம்னாவே அது தானா ஒரு ஒரு இதுக்கு வந்துடும், தானா ஒரு என்ன சொல்றது ஒரு நிறைவுக்கு, அதுவே ஒரு சொல்யூஷனுக்கு இதுக்கு வந்துடும், அதுவே ஒரு பேலன்ஸுக்கு வந்துடும். எப்படி இப்போ இயற்கைனா டே நைட்டுனா, இப்போ சன் கண்டினியூஸா சன் சூரியனே வளர்ந்துட்டே இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அப்புறம் அது ஒரு டெசர்ட்டா தான் ஆகும். அதே மாதிரி கண்டினியூஸா டெய்லி மழை வந்துட்டே இருக்கணும் 24 மணி நேரம் அப்படின்னா வெள்ளம் தான் வரும். ஸோ இயற்கை வந்து தானா ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கும், கொஞ்சம் இது வரணும் கொஞ்சம் அது வரணும், அப்புறம் அதுவே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்குது இல்லையா. அந்த மாதிரி இதுவும் இயற்கையான இயக்கத்திலே இங்க விட்டுட்டீங்கன்னாவே தானா ஒரு பேலன்ஸ் சுச்சுவேஷனுக்கு ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டஸ்க்கு வந்து நின்றோம். பட் நம்மளுக்கு அது தெரியாம நம்ம என்ன பண்ணிடுறோம், நான் தான் அதை எதையோ சரி பண்ணும் போல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு எப்படியோ உள்ள போயிடுச்சு. இதைத்தான் நான் வந்து முதல்ல உங்களுக்கு ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு சொல்யூஷனை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதுதான் சொல்யூஷன், மனசுல இதெல்லாம் வரக்கூடாது, இந்த உணர்வுலாம் வர்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு நாமே தெரியாம போராடிட்டே இருக்கும். ஸோ இந்த போராட்டம் நிறைவே பெறாது, முடியவே முடியாது. நீங்க என்ன 1008 உலகத்துல இருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா உங்களை நீங்களே உங்களை நோக்கி நீங்களே போராடிட்டு இருக்கீங்க, அதை நிறுத்தணுன்றது வாய்ப்பே கிடையாது. ஸோ ஏன் போராடிட்டு இருக்கோம்னா, இது தானா இயங்குற இயக்கம் நம்மளுக்கு தெரியல, நம்ம அப்படி தப்பா நினைச்சிட்டு நான் தான் கண்ட்ரோல் பண்றேன், ஒரு எண்ணம் வருது எனக்குள்ள வருதுன்னா நான் தானே கிரியேட் பண்றேன், அது இப்படி யாரோ ஒருத்தரா எண்ணத்தை கிரியேட் பண்றாங்க, எனக்குள்ள ஒரு உணர்வு வருதுன்னா நான் தானே கிரியேட் பண்றேன் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறோம். யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்றது கிடையாது, அந்த எண்ணம் உணர்வு எதனால கிரியேட் ஆகுதுன்னா உங்களுடைய சூழ்நிலை, அதுக்கப்புறம் உங்களுடைய இயல்பு இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் ஒரு இயல்பு இருக்கும், ஒரு நேச்சர் இருக்கும், அவங்க வளர்ந்து வந்த விதம், அவங்களுடைய என்விரான்மெண்ட் சூழ்நிலை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள், நம்ம கத்துக்கிட்ட விஷயம், இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அப்புறம் நம்மளுடைய பர்சனாலிட்டி, ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பர்சனாலிட்டி இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருப்பாங்க, இன்னொருத்தர் அதிகமாக பேச மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. கைரேக மாதிரி ஒரு பர்சனாலிட்டியும் வேற வேற மாதிரி தான் இருக்கும், கைரேகை எப்படி ஒருத்தருக்கும் வேற வேறையா இருக்கும், அந்த மாதிரி பர்சனாலிட்டியும் ஒருத்தரும் ஒரு மாதிரி. ஸோ உங்க பர்சனாலிட்டி, உங்க சூழ்நிலை, வெளியில நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் ஆகி ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கும், அதெல்லாம் சேர்த்து ஒரு ஏதோ ஒரு உணர்வை கிரியேட் பண்ணுது, ஏதோ ஒரு தாட்டை கிரியேட் பண்ணுது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஒரு தாட்ஸோ உணர்வோ எமோஷன்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ இதனாலதான் கிரியேட் ஆகுது. ஸோ இது கிரியேட் ஆகலதான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இது எனக்கு வேண்டாம், ஏற்கனவே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிடறோம், இதெல்லாம் பண்ணாதான் கரெக்ட், இதெல்லாம் லிஸ்ட் வச்சுக்கணும், இதெல்லாம் டிக் மார்க், இந்த இதெல்லாம் லிஸ்ட்ல வந்ததுன்னா பிரச்சனை கிடையாது எனக்கு, ஐ அம் ஹாப்பி, இதெல்லாம் வந்ததுனா எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது அதுக்காக தான் இந்த செஷனுக்கே வந்திருக்கோம் இல்லையா, எனக்கு கவலை வேண்டாம், குழப்பம் வேண்டாம், பயம் வேண்டாம், என்ன கவனமின்மை இருக்கக்கூடாது, இப்படிலாம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் நம்ம மைண்டுக்குள்ள. லிஸ்ட் வச்சுட்டு இந்த செஷனுக்கு வந்து இதெல்லாம் இந்த லிஸ்ட்லாம் வந்து எப்படியாவது நான் சமாளிச்சிடணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செஷனுக்கே வந்திருக்கோம். ஸோ அதனால அந்த லிஸ்ட் மாதிரி வச்சிருக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம இயற்கையோட முரண் பண்றது தான் அந்த லிஸ்ட் வச்சிருக்கிறதுன்றது, இயற்கையோட முரண்படுறோம்னு அர்த்தம். தானா எங்கிற இயக்கத்தோட நம்ம முரண்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதாவது நம்ம பிளட் சர்க்குலேஷன் இப்படி, பிளட் சர்க்குலேஷன் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மி பண்ணு, ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ துடிக்கிற, எனக்கு இவ்வளோலாம் பிடிக்கல கொஞ்சம் கம்மி பண்ணு, இல்லை ஸ்லோவா இவ்வளோ ஸ்லோவா இருக்கே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணு, ப்ரீத்திங் கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணு அப்படின்னு, டைஜஷன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறதா எனக்கு பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும், இல்லை எனக்கு ஸ்லோவாக பண்ணும் இப்படின்னு நம்ம அது கமாண்ட் பண்ணால் அது வந்து ஏற்றுக்குமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். ஸோ அது அது ஏற்றுக்காதுன்னா அது இயற்கையாக நடக்கிற ஃபங்க்ஷன். ஸோ தப்பாக நம்ம இங்கே நம்ம எனர்ஜி ஃபுல்லாக தப்பாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், சொல்யூஷனே இல்லாத இடத்துல தேடிட்டே எதையோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்போ அந்த மெடிடேஷன், தியானம், இல்லை வேற ஏதோ பயிற்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரியாக டியூன் பண்ணி ஒரு கட்டி போட்டு வைக்கிற மாதிரி தான். எப்படி ஒரு குழந்தை நீங்கள் கட்டி போட்டு வச்சிங்கன்னா டெம்பரரியாக கட்டி போட்டு வைக்கலாம், அது பர்மனண்ட்டாக அந்த சொல்யூஷன் பண்ண முடியும், நீங்கள் கட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பி அது ஓடிட்டே இருக்கும் குழந்தை, நீ என்ன அது எப்படிலாம் நிற்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம மனசை கட்டி போட்டு வச்சு சும்மா ஒரு டெம்பரரியாக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பயிற்சி மாதிரி பண்ணி நிற்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது ஏதோ பண்ணலாம், அதுக்கே நீங்கள் வருஷக்கணக்காக போராட வேண்டியிருக்கலாம் தெரியாது. நீங்கள் கேட்டிங்கன்னா நிறுத்த முடியும்னு சொன்னது யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு கோடியில் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அது கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொன்னார், ஃப்ரெண்டு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முடிவே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி. ஸோ அது வந்து ஒரு டெம்பரரியாக இந்த பயிற்சி, ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க, இல்லை வேற எந்த டெக்னிக்காக ஆகட்டும், உலகத்தில் இருக்கிற எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலுமே சரி, இது வந்து ஒரு தற்காலிகமாக கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியுமே தவிர, ஒரு டியூன் பண்ணி ஒரு கட்டி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுக்க முடியுமே தவிர, அது ஒரு பர்மனண்ட் தீர்வு, நிரந்தர தீர்வுன்றது
கொடுக்கவே முடியாது எதுவுமே. ஏன்னா இங்க போராட்டமே நம்ம தான் கிரியேட் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த புரிஞ்சுக்கிறது புரிதல் தான் வந்து இந்த தீர்வையே கொடுக்கும். எப்ப நம்ம இந்த இயக்கமே வந்து தானா இயங்குற இயக்கம், இங்க நம்ம போராட்டம் எல்லாமே வீண், நம்ம முயற்சி எல்லாமே வீண், வேஸ்டா போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம முயற்சியை கைவிட்டுட்டு இதை ஃப்ரீயா இந்த பிரச்சனையே சால்வ் ஆயிடும். பிரச்சனையே வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த பயம் தான் பிரச்சனை, அந்த குழப்பம் தான் பிரச்சனை, அந்த கவலை தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அந்த கவலை பயம் குழப்பம்லாம் ஒரு 10% பிரச்சனை தான். ஆக்சுவலா வரும்போது ஒரு 10% பிரச்சனை அந்த மாதிரி அவ்வளோ சின்னதா தான், ஒரு சாதாரண பிரச்சனையா தான் வருது. அதுக்கு மேல நம்ம போராடி இது இருக்கக்கூடாது, அது இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நம்ம ஒரு லிஸ்ட் நம்மளுடைய ஒரு கண்ட்ரோலை கொண்டு வர பார்க்கணும் இல்லையா. அதுதான் வந்து 10% இருக்கிற பிரச்சனையை 100% அப்படியே நல்லா ஊதி பெருசாக்கிடுது. ஏன்னா நமக்கு இதை போராட 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 என்ன ஆகுதுன்னா நம்ம நம்ம இருக்கிறதே ஒரே விஷயம் தான். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்களே போராடுறீங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த பிரச்சனையோட இன்டென்சிட்டி, அதாவது அதோட தாக்கமும் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒழுங்காக கிளியராக இருக்கும் போதே ஒரு கவலை வரும்போது உங்களுக்கு 10% இதில் இருக்கும்போதே அதுவே உங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியல, இன்னும் குழப்பமான மனநிலைக்கு போயிட்டீங்க. அப்போ அந்த கவலையும் இன்னும் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது, பெருகிட்டே போகுதுன்னும் போது இன்னும் உங்களுக்கு குழப்பமா அதை ஹேண்டில் பண்ண தெரியாம இன்னும் தப்பு பண்ற மாதிரி ஆயிடும். திருப்பியும் அந்த குழப்பமும் உங்களுக்கு பிடிக்கல. இப்போ அந்த கவலை ஃபர்ஸ்ட் அந்த கவலை வந்தது, கவலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அது மேல ஒரு திணிச்சிங்க, கவலை இருக்கக்கூடாம சண்டை போடுறேன்னு சொல்லி திருப்பியும் அதை நோக்கி கவலை, அப்புறம் இப்படிலாம் நடக்குதேன்னு அந்த குழப்பம் வருது, அந்த குழப்பத்தை நோக்கி திருப்பியும் ஒரு கவலை, இப்படியே மல்டிப்ளை ஆகினே போகும். ஸோ ஒரு சின்ன விஷயத்த ஒரு பெருசா ஊதி பெருசாக்குறதுனால தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா ஆகுது. ஸோ அந்த சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்த அது தானா இயங்குற இயக்கம் தான். எப்படி தானா வருதோ அது தானா மறைஞ்சி போகவும் தான் செய்யுது. ஆக்சுவலா உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு. நம்மளுக்கு அது தெரியாததுனால தானா வந்தப்பறம் உடனே அதை அடிச்சு ஏதோ பண்ணிடணும், அதை எதோ உடனே அப்ரூவ் படுத்திடணும் அப்படின்னு ஒரு நம்ம பதட்டத்துல நம்மளுக்கு என்ன விஷயம்னே தெரியாம, எப்படி என்ன சொல்யூஷன் அப்படின்னே இப்ப மனசு எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாம அந்த சொல்யூஷன்ல இறங்கி நம்ம ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அது பிரச்சனையே பெருசாகுது. ஸோ இதை எதுவுமே பண்ணாம இயற்கையோட இயக்கமே இப்படிதான் தானா வர மாதிரி தானா மறையும் செஞ்சிடும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரிஞ்சுக்கிறதுனா என்ன, ஒரு 2-3 தடவை நீங்களே நம்ம மனசு என்ன நம்ம என்ன வேற எங்கேயோவா இருக்கு, இது வந்து ஏதோ புக்ல படிச்சு எதையோ ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்றது அப்படின்லாம் இல்லை, நம்ம மனசு நம்ம கூடதான் இருக்கு. ஏதோ ஒரு எண்ணம் வருது, ஏதோ ஒரு வருத்தம் வருது அப்படின்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, வருத்தம் வந்தா வந்துட்டு போகுது, அது இயற்கையாவே அப்படிதான் வருது, தான் வந்துட்டு போகுதுன்னு விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், அது ஈஸியாக போயிடும். கொஞ்சம் அதாவது அதாவது தாக்கம் கூட கம்மியாகவே வரும், குறைஞ்சிட்டே வரும், ஈஸியாக அதுவே விட்டு போயிடும். பட் அது போகணும்னு நினச்சி போராடும் போது தான் இன்னும் அது ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் விஷயமே. ஸோ இதுதான் வந்து நம்ம தீர்வு. இதுக்கு சில உதாரணங்கள் பார்க்கலாம் இப்போ. ஸோ நம்ம சொன்னலையா ஏற்கனவே பண்ணுற மாதிரி தண்ணி மாதிரி எப்படி ஆறு மாதிரி ஆக்சுவலாக எண்ணங்கள் உணர்வுகள் வந்து ஓடிட்டே இருக்கு. இங்கே வந்து நம்ம தடுத்து நிறுத்தி எதையோ ஒரு தடையெல்லாம் கிரியேட் பண்ணுறது வந்து நம்மளுடைய அறிவை உள்ளே கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் செயலுக்கு ஓகே, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது வெளியில ரியாக்ட் பண்ணுறது கரெக்ட். அங்கே வந்து நீங்கள் அதை ஒரு ரெகுலேட் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்ற ரூல்ஸ் வச்சுக்கிறது கரெக்ட். ஏன்னா அங்கே வந்து உங்கள் இஷ்டம் போல ரியாக்ட் பண்ண முடியாது, ரியாக்ட் பண்ணினா அது உங்களுக்கு தான் பிரச்சனையை தேடி கொடுக்கும். உங்கள் விருப்பத்துக்கு போலலாம் ரியாக்ட் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலை என்னவோ, இப்போ வந்து உங்கள் ஆஃபீஸ் சூழ்நிலை அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு எதையோ பேசிட முடியாது இல்லையா, சும்மா கேஷுவலாக எதை வேணால் பேசலாம்னு சொல்ல முடியாது. உங்கள் பாஸ்னா கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு அவர் எது அவர் மேலே கோபமே இருந்தாலுமே நீங்கள் பாலிஷ்டாக கொஞ்சம் பார்த்து கவனமாக எப்படி சொல்லணுமோ அப்படி தான் சொல்ல முடியும். இன்னொருத்தர் உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பெருசாக அவரால் ஒன்றும் காரியமே இல்லை, சும்மா வெளியில் போகிறீங்க ஒரு ஒரு டீ வாங்கிட்டு வர பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட ஈஸியாக நீங்கள் கோவப்படுவீங்க. ஈஸியாக கோவம் வந்தாலும் ஈஸியாக நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம், ஏன்னா அங்கே ஒன்றும் எனக்கு பெருசாக ஒன்றும் அவன் ஒன்றும் அவனோட கண்ட்ரோலில் நான் இல்லை அப்படின்ற ஒரு தைரியம் ஒரு உரிமை அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் பாஸ் கிட்ட அப்படி பிஹேவ் பண்ண முடியாது இல்லையா, இருந்து பண்ணால் என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியும், ஓ வேலை போயிடும், பிரச்சனை வரும், அதெல்லாம் நம்ம. ஸோ வெளியில் செயல்படும் போது அதோட கான்சிக்வன்சஸ் சொல்லுவாங்களா விளைவு அப்படின்லாம் யோசிச்சு தான் செயல்பட முடியும். உள்ளே வந்து யோசிக்கிறதே பிரச்சனை, அது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறது தான் பிரச்சனையே, அதை ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னாவே அதுவும் சால்வ் ஆகிடும். அதை நம்ம திங்கிங் கொண்டு வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாமா அந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாமான்றதெல்லாமே அதோட தடை கற்கள் மாதிரி இங்கே பிக்சரில் பார்க்குற மாதிரி அதெல்லாமே வந்து அந்த ஸ்லோ டவுன் தான் பண்ணும், அந்த எண்ண ஓட்டத்தை அப்படி தான் பண்ணும். அதே ஃபுல்லாக ஃப்ரீயாக சுதந்திரம் கொடுப்பது அப்படின்றது ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும், எதுவுமே நிற்காது. ஸோ நிற்காதுன்னா அதை நிற்காதுன்னா மறைஞ்சி மறைஞ்சி போயிடும், அதுவே மறைஞ்சி போயிடும். நீங்கள் ஒன்றும் அதை தள்ளி விடணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு வருத்தம் வந்ததுன்னா கூட சும்மா விட்டுறீங்கன்னா அதுவே போயிடும்.
ஒரு கவலை வந்ததுனா கூட எதுவுமே பண்ணாம இதுதான் இயற்கை அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கனாவே அது அக்செப்டன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே தானா மறைஞ்சு போயிடும். அப்படிதான் இயற்கையாவே அப்படிதான் இருக்கு. இதுல நம்ம ஒன்றும் பெருசா ஒன்றும் ஸ்பெஷலா நம்ம ஏதோ படிச்சு பெரிய பயங்கரமா பயிற்சி பண்ணி இல்ல எனக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு எங்களுக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இயற்கையே அப்படிதான் இருக்கு. ஸோ இப்படிதான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்படி மொபைல் போனை ஆப்ரேட் பண்ண தெரியாம ஆப்ரேட் பண்ணி எங்கெங்கயோ தப்பு தப்பா ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி நம்ம மனசை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்காம ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு நாள் அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி ஆப்ரேட் பண்ணோம் என்ன இது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இயற்கையா நடக்கிற ஒரு இயக்கம், செயற்கையா நடக்கிற ஒரு இயக்கம், இது ரெண்டுக்கும் நடக்கிறதுதான் போராட்டமே. ஸோ இயற்கையா நடக்கிற இயக்கத்துக்கு மேல நம்ம போராட்டமே தேவையில்லை, அது வந்து தானா நடக்கும் தானா மறைஞ்சும் போகுது அப்படின்ற மாதிரி பார்க்கும். ஸோ இப்போ ஸோ இதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி. இது ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். தண்ணியில் வந்து நம்ம கை வச்சோம்னா ஒரு அலை அலையாக கிரியேட் ஆகும். ஸோ இந்த அலை தான் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள்னு வச்சுக்கோங்க, பிடிக்காத எண்ணங்கள் உணர்வுகள். ஸோ இந்த அலையை வந்து எப்படி நிறுத்துவீங்க? தண்ணியில் ஒரு அலை ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த அலையை வந்து அலை அலையாக வந்துட்டே இருக்குது, ரிப்பிள்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, வேவ்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்குது தண்ணியில். இந்த அலையை எப்படி நிறுத்தணும்? இந்த எண்ணங்கள் உணர்வுகள், அதாவது இந்த அலைனா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அலை தான் வந்து நம்மளுக்கு பிடிக்காத எண்ணங்கள் உணர்வுகள் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எது வேணா சொல்லிக்கோங்க, நம்மளுக்கு உள்ள வர விஷயங்கள், இதை எப்படி நம்ம நிறுத்த முடியும் யோசிச்சு பாருங்க. சோ நீங்க எதோ இதை நிறுத்தணும் அப்படின்ட்டு எதையோ முயற்சி பண்ணி எந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்கள் தலைகீழாக நின்னாலும் சரி, இதை முயற்சி பண்ணி எதையோ பண்ணணும்னு நினச்சி உள்ளே கை வச்சு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும், அலை ஜாஸ்தி ஆகும், இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 2 மணி நேரம் பண்ணுங்கள், 24 மணி நேரம் பண்ணுங்கள், இல்லை 1 வாரம் பண்ணுங்கள், 1 மாதம் கூட உட்காந்து பண்ணிகிட்டே இருங்க, கலக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது அலை நிற்கவே நிற்காது. எப்போ எப்படி நிற்கும்? ஒன்றுமே பண்ணல, கையெடுத்துட்டு இது என்னோடய வேலை இல்லைன்னு கையெடுத்துட்டு விட்டிங்கன்னா தானா ஒரு 2 மினிட்ஸ்ல செட்டில் ஆகி எல்லாம் கிளியர் ஆகிடும். உள்ள இருக்கிற டஸ்ட் கூட செட்டில் ஆகி கீழே வந்துடும், மேலே தண்ணி ரொம்ப கிளியர் ஆகிடும், கம்ப்ளீட்லி கிளியர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் மனசும் வந்து இதே மாதிரி தான். ஒரு உதாரணத்துக்காக தான் இதை சொன்னேன். ஸோ மனசு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க, அங்கே போய் உட்காந்து நம்ம இது நம்ம வேலை நம்ம ஏதோ பண்ணணும்னு நினச்சி உட்காந்து போராடிட்டே இருக்கிற வரைக்கும் அதுவும் போராடிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த போராட்டம் நிற்கவே நிற்காது. எப்போ இருக்க முழு சுதந்திரம் கொடுத்துட்டு இங்கே நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம எஃபர்ட்ஸ்லாம் கீழே போட்டுடுறோமோ அதுக்கப்புறம் அதுவே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்து அதுவே ஒரு அமைதிக்கும் ஒரு அமைதியான நிலைக்கும் அதுவே கூட்டு வந்துடும். அமைதியான நிலையெல்லாம் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்க கூடாது, அதாவது எப்போவுமே என்ன நடந்தாலும் வெளியில் நடந்தாலும் அமைதி இருக்கும் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. வெளியில் நடக்கும்போது அந்த அதுக்கேற்ற உணர்வுகள் வரதான் செய்யும். பட் என்ன உணர்வு வந்தாலுமே அது ஒன்றும் உங்களை நம்மளை தாக்கம் அதோட தாக்கம் இருக்கு இல்லையா, அதோட தாக்கம் வந்து ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதாவது புரிதலுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம குழப்பம் ஒரு கவலை வந்தது 10% வந்ததை ஊதி ஊதி பெருசாக்கி ஒரு 100% பயங்கர பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ இப்போ வந்து புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த 10% பிரச்சனையாக இருக்கும். 10% ஹேண்டில் பண்ணுறதுக்கும் 100% ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டெஃபினட்டாக வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டது பெரிய பிரச்சனையாக தெரியாது, அதை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு கவலையே வந்ததுன்னா கூட சும்மா விட்டுட்டிங்கனாவே போயிடும், அந்த கவலைக்கு உண்டான வெளியில் இருக்கிற விஷயங்களை நம்ம டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வாட் நெக்ஸ்ட், அதாவது நடந்துச்சு ஓகே இப்போ என்ன பண்ண முடியும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம ஈஸியாக போயிட முடியும். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வரதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து வெளிப்புற பிரச்சனையாலும் சரி, நமக்குள்ளே நம்ம போராடிட்டு இருக்கிற சைக்கலாஜிக்கல் பிரச்சனை, டிப்ரெஷன், என்ன சொல்கிறது, ஓசிடி இல்லை என்ன பேர் கொடுத்தாலும் சரி, நமக்குள்ளே இருக்கிற போராட்டத்துக்கு எல்லாத்துமே இதுதான் காரணம். நீங்கள் போராடுறீங்கன்னாவே என்ன காரணம் அப்படின்னா இயற்கையை ஒத்துக்க மாட்டேன்றீங்க. இயற்கையாக நடக்கிற விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஏதோ சரி பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வச்சுப்பேன். அந்த பிடிவாதம் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பிடிவாதம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான்ப்பா என்னோட, எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்படி தான் சொல்லி கொடுக்குறது. கவலையெல்லாம் எனக்கு பிடிக்கல, பயம்னா எனக்கு பிடிக்கல, அதை எப்படியாவது வெளியில் தள்ளிடணும், அதுதான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ரியாக்ட் பண்ணுறோம். கவலை வந்ததுன்னா உடனே எழுந்து போய் போராட ஆரம்பிச்சிடும், பயம் வந்ததுன்னா உடனே நம்மளோட சக்தியெல்லாம் சேர்த்து போராட ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து புரியாமல் இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதனால தான் டிப்ரெஷன் இப்போ வந்து போராடுறது. சில பேர் வந்து சாதாரணமாக போராடுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு முடியலன்னு சொல்லிட்டு விட்டு வேற வேலையை பார்க்கறது அந்த மாதிரி, திருப்பியும் அடுத்த தடவை வரும்போது திருப்பியும் அடுத்த தடவையும் போராடுவாங்க, அது வேற விஷயம். ஸோ ஓரளவுக்கு ஒரு லிமிட், ஒரு ரீசனபிள் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஓரளவுக்கு ஒரு லிமிட் உள்ள போராடுறது அது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ரொம்ப அதிகமா இன்னும் பயங்கரமா போராடிக்கிட்டே இருக்கு, கண்டினியூஸா போராடிட்டே இருக்கு, 24 நாளும் போராடிட்டே இருக்கு, அதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த ஒரு கவலை வந்துன்னா என்னால ஏத்துக்கவே முடியல, ஒரு குழப்பம் வந்தது என்னால அதை தாங்கவே முடியல, இன்னும் போராடிட்டே இருக்கேன், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்னும் தீவிரமா போராடுறது தான் வந்து மனப்பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமாயிட்டது. அதுதான் வந்து நம்ம ஓசிடின்னு சொல்றோம், டிப்ரெஷன் சொல்றோம். ஒரு சாதாரண லிமிட்ல போராடும் போது ஓகே, ஏதோ முடிய போராடுறீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் விட்டுறீங்க, உங்க கவனம் வேறையோ சினிமா பார்க்க போயிடுறீங்க, மறந்துடுறீங்க, அப்புறம் வேற ஏதோ பண்றீங்க, மறந்துடுறீங்க, திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வருது, திருப்பியும் போராடுறீங்க. அந்த போராட்டம் நிறைவு பெறல, நார்மல் ஹியூமன் பீங்ஸ்க்கு நிறைவு பெறல, பட் திரும்ப திரும்ப போராடுறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவும் விட்டுறீங்க, கொஞ்சம் அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கீங்க. பட் இந்த டிப்ரெஷன் இதில் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கண்டினியூஸாக போராடிட்டே இருக்காங்க. அவங்க வந்து வேற இடத்துல அவங்க அட்டென்ஷன் டைவர்ட்டும் ஆகாமல் இதுலேயே உட்காந்து போராடிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு பிரச்சனை. ஸோ இவங்களுக்கும் சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் தான், இது இயற்கையான இயக்கம் அப்படின்ட்டு அதுக்கு சுதந்திரம் கொடுக்க ஆரம்பிச்சிக்கிங்கவே அது கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல தானாக ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். பட் அதுக்காக நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டு உடனே அடுத்த நிமிஷம் ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அது வந்து திருப்பியும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, திருப்பியும் ஒரு மோட்டிவை தான் கிரியேட் பண்ணுது. நீ வந்து இத்தனை நாள் வந்து சுதந்திரம் கொடுக்காம போராடி பார்த்து அதை சரி பண்ணணும்னு நினச்சேன், இப்போ சுதந்திரம்ங்கிற பேரில் இதையோ பண்ணிட்டு திருப்பியும் அதை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து திருப்பியும் நீங்களாக அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறது தான் இல்லையா? சுதந்திரம் கொடுக்காம எதையோ பண்ணிட்டு இருந்தேன், இத்தனை நாள் சொல்யூஷன் கிடைக்கல, இப்போ சுதந்திரம் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ உடனே சுதந்திரத்தை கொடுத்துட்டு ஏன் சொல்யூஷன் வரல அப்படின்னு கேள்வி கேட்குறது எப்படின்னா, உடனே சுதந்திரத்தை கொடுத்து அதுவும் வந்து திருப்பியும் நீங்கள் கட்டுப்படுத்த நினைக்கிற மாதிரி தான், சுதந்திரத்தை கொடுக்குறேன்ற ஒரு பேர் தானே தவிர, அதுவும் திருப்பியும் வேற ஏதோ வழியாக பின்னாடி வாசல் வழியாக, நான் வந்து டைரெக்டாக வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நைஸாக பின் வாசல் வழியாக வந்தீங்கன்னா திருப்பியும் எப்படி அதே மாதிரி தான் கட்டுப்படுத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆனால் ஏன் சரியாகலை அப்படின்னு கேட்குறதும் அதே மாதிரி தான், திருப்பியும் அதை நம்ம நினைக்கிற மாதிரி தான் அதை ரியாக்ட் பண்ணணும் மனசு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதை அப்படி பண்ண முடியாது. முழு சுதந்திரம் கொடுக்கறது தான் சுதந்திரம் கொடுக்கறது அப்படின்றதே சொல்ல முடியும். நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டு உடனே இது இப்படி சரியாகுதா அப்படின்னு பார்க்க முடியாது. அதுவும் வந்து இத்தனை நாள் பழக்கம் இருக்கும் இல்லையா, அதுவும் இது ஒரு ஃபேன் மாதிரி தான், சுவிட்ச் போட்டிங்கன்னா ஃபேன் வந்து டக்குன்னு நிற்காது, அப்படியே சுவிட்ச் போட்டிங்கன்னா அது பவர் போயிடுச்சு கண்டிப்பாக, அதுக்கு மேலே இன்னுமே தானாக சுத்த முடியாதுன்றது கன்ஃபார்ம்டு. இதுக்கு மேலே அதுவே சுற்றி ஃபாஸ்ட்டாக போய் சுற்றி இன்னும் ஸ்பீடாக சுற்றுறதுலாம் வாய்ப்பே கிடையாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக பவர் இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு, அது என்ன ஸ்பீடில் சுற்றிட்டு இருந்தோ அந்த ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி ஃபைனலாக வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து மனசுக்கு வந்து ஃபுல் போராட்டம், ஃபுல் 100% எனர்ஜி கொடுத்து போராட்டிருக்கீங்க. ஸோ பவர் ஃபுல்லாக நீங்கள் தான் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பவரை கட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உடனே நிற்காது, ஆனால் கண்டிப்பாக நின்று தான் ஆகணும். ஏன்னா பவரை எடுத்துட்டிங்கன்னா அது இதுக்குமே தானாக சுத்த முடியாது. கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க, இனிமேல் அது கன்ஃபார்ம்டாக நின்று தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக விடுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து தான் நிற்கும். ஸோ அப்படின்றது அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து சொல்லிட்டோம் சிம்பிளாக. சில பேர் இப்படி நினைப்பீங்க, சிம்பிளாக சொல்லிட்டீங்க விட்டுருங்க, முயற்சியெல்லாம் விட்டுருங்க, எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு. அது எப்படி பண்ணுறது அதுதான் தெரியல, ஏன்னா முயற்சி கைவிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலையே அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்போம் இல்லையா. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு மெத்தட் மாதிரி, சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அணுகுமுறை மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்படி அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன், ஒரு அப்ரோச், ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதன் மூலமாக நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சொல்யூஷன், ஒரு சின்ன ஒரு அணுகுமுறை மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா விட முடியலையே அப்படின்னு சொல்கிறது கூட ஆக்சுவலாக வந்து அதுவுமே தவறு தான். பட் இருந்தாலுமே ஓகே, ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக, அப்படி தான் புரிஞ்சு வச்சுருப்போம் அப்படின்றதுக்காக ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன்னா விட முடியலன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எதையோ செய்யணும் அப்படின்னா தான், இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் கூட, ஒரு எம்பிபிஎஸ்ல நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்கேன். அப்படின்னா 6 மாதம் ரா பகலாக கஷ்டப்படணும், பயங்கரமாக இங்கே கோச்சிங், எந்த கோச்சிங் சென்டர் போகணும், எப்படி இல்லாத ப்ராக்டிஸ் பண்ணணும், பயங்கரமான எஃபர்ட் எடுக்கணும், அப்போ தான் அதில் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணணும், அப்போ தான் பண்ண முடியும். இப்போ வந்து பாஸ் பண்ண தேவையில்லை, அது நம்ம கண்ட்ரோல் இல்லை, ஃபெயில் ஆகிடு பரவாயில்ல, நல்லா எம்பிபிஎஸ் நம்மளுக்கு பண்ண தேவையில்லை, எனக்கு அது பரவாயில்ல ஃபெயில் ஆகிடுன்னு சொன்னால் அதே மாதிரி கோச்சிங் போய் அதே மாதிரி ரா பகலாக டெய்லி 10 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் கஷ்டப்பட்டு பயங்கரமாக படித்து கீழே விழுந்து விழுந்து அப்படியே இவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணி பயங்கரமான முயற்சி பண்ணி தான் ஃபெயில் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. ஃபெயில் ஆகிறது ஜஸ்ட் சும்மா வீட்டில் உட்காந்து சோம்பேறித்தனமாக தூங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாவே ஃபெயில் ஆகிடலாம், ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஆகிடுவீங்க எக்ஸாமில். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம், அந்த மாதிரி குணத்தில் பார்க்கணும். நீங்கள் இங்கே விடுறதுன்றது நீங்கள் எதையோ பண்ணணும், ஏதோ பயங்கரமாக ஏதோ உங்களை பண்ண சொன்னாதான் நீங்கள் பயங்கர பயிற்சி முயற்சியெல்லாம் பண்ணி டெய்லி நான் ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரோம், அவ்வளோதான். இது ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, இது இயற்கையான இயக்கம், அந்த இயக்கத்தை நோக்கி நீங்கள் எதுவும் சண்டை போடாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம்.
ஸோ அதுதான் இங்கே முக்கியமாக நீங்கள் அந்த ஒரு அப்ரோச்சில் அந்த ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களுக்கு விட முடியல அப்படின்னாலும் ஓகே, அதுவுமே உங்களை மீறி நடக்கிற ஒரு இயக்கம் தானே. விட முடியலன்றதையும் விட்டுற வேண்டிதான். உங்களால் அதை நோக்கி அந்த இயக்கத்தை இயற்கையான இயக்கம் சொன்னோம் இல்லையா, அதை நோக்கி சண்டை போடாமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்து இதை புரிஞ்சிக்கிட்டப்பறம் ஆனாலும் எனக்கு சண்டை போடுறது தான் தோணுது, அதனால நிறுத்த முடியல அந்த சண்டையை அப்படின்னாலுமே அந்த சண்டையுமே இப்போ அதை இயக்கத்தோடு சேர்த்துருங்க, அவ்வளோதான். நீங்கள் போடுற சண்டையுமே இயற்கையாக நடக்கிறது தானே, நானாக சண்டை போடணும்னு நான் நினச்சா போடுறேன் இல்லையே, அந்த போடுற சண்டையுமே இப்போ இயற்கையோட சேர்த்துருங்க, அவ்வளோதான். அதுவுமே உங்களோட இயற்கையாக ஆயிடுச்சு, இப்போ அதுவுமே இயற்கை தான், அதை கூடயும் சண்டை போடாதீங்க, அவ்வளோதான். நம்மளாக சண்டை போட தேவையில்லையே தவிர, அதுவாக சண்டையை கிரியேட் பண்ணிக்கிதுன்னா பண்ணிக்கிட்டோம், நீங்களாக இறங்கி சண்டை போட தேவையில்லை, அதுதான் சொல்கிறோம். பட் அதுவாக சண்டையை கிரியேட் பண்ணுதுன்னா பண்ணிக்கிட்டோம், அதுவுமே அதோட இயற்கை இயக்கம் தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஈஸியாக அதை புரிஞ்சிடும், அதை ஈஸியாக விட்டுற முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு சின்ன அப்ரோச் மாதிரி, எப்படி ஒரு சயின்டிஃபிக்காக எப்படி அப்ரோச் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆராய்ச்சி மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்டு நம்மளே இந்த கேள்விகள் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நமக்குள்ளே செக் பண்ணி பார்க்கறதுக்கு, என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக, அதுதான் இந்த கேள்விகள். ஸோ முதல் கேள்வி, இப்போ ஒரு எண்ணம் வருது, ஏதோ ஒரு எண்ணம் வருது, உணர்வு வருது, அது வரதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா இல்ல வந்து வரதுக்கு அப்புறம் தான் தெரியுதா அப்படின்ட்டு? 12:50 ஆயிடுச்சு, ஓகே நம்ம குயிக்காவே இது பண்ணிடலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இப்ப வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் தான் அதை கிரியேட் பண்ணாதான் அது வரதுக்கு முன்னாடியே தெரிய முடியும் இல்லையா. நானே அதை உட்காந்து இந்த எண்ணத்தை உணர்வையோ கிரியேட் பண்ணி அதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கி அது என்ன பண்ணுமோ அந்த ப்ராசஸை நானே பண்ணாதான் வந்து அது வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஓகே இந்த எண்ணம் தான் வரது, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த எண்ணம் வர வைக்க போகிறேன், அதுக்கு இதெல்லாம் பண்ணி கரெக்டாக சூழ்நிலையெல்லாம் கிரியேட் பண்ணி இந்த எண்ணத்தை வர வைக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதுவாக வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அப்போ கண்டிப்பாக இது காரணம் நான் கிடையாது அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. இந்த ஸோ இந்த கேள்வியை நீங்கள் இப்போ வந்து நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை நீங்கள் அப்புறமா நீங்கள் தனியாக வந்து உங்களுக்குள்ளேயே கூட கேட்டுக்கோங்க, உங்களுக்குள்ளேயே கேட்டு நீங்களே அந்த ஆன்சருக்கு வந்தீங்கன்னா நீங்களும் இந்த விடை தெரிவிக்கப்படுங்க. அதுதான் நான் சொல்லணும்னு சொல்றது கரெக்ட் அப்படின்னு ஏற்றுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. இந்த கேள்வி நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு நீங்களே ஆன்சருக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து இந்த கான்செப்டே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் சொல்றத சும்மா காதில் கேட்டு ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு மேலோட்டமான புரிதலாக இருக்கும். இந்த முடிவுக்கு இது வந்து இயற்கையான இயக்கம் தான், இது வந்து நான் இதை நோக்கி போராட தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் இந்த லெக்சரை உட்காந்து கேட்கணும், இல்லை ஐயா சொல்லணும், ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி டவுட் கேட்கணும், யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிச்சு, நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் என்ன இயற்கையான இயக்கம் அவ்வளோதான், யார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் அவங்களோட பதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா என்ன இருந்தாலும் இயற்கையை நோக்கி இங்கே எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், எந்த அந்த என்ன தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க, அதுக்கு இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த கேள்வி. ஸோ இந்த ஒரு எண்ணம் வருவதற்கு முன்பே உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னாவே அப்போ அதுக்கு நான் காரணம் கிடையாது, அது வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரியறதே கிடையாது, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கு நான் காரணமே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வியில். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட எண்ணம், ஸ்பெசிஃபிக்காக இந்த எண்ணம் தான் வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கவோ இல்லை அதை அழிக்கவோ அப்புறப்படுத்தவோ எப்படி வேணா வச்சுக்கோங்க, அதை முடியுமா அப்படின்ட்டு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். குறிப்பிட்ட எண்ணம்னா ஒரு சந்தோஷம், இப்போ வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வெட்டிங் டே அப்படின்னு வச்சுக்கோங்க, வெட்டிங் டேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு சந்தோஷம் தான் வரணும், கோபமே படக்கூடாது, கோபமே வரக்கூடாது, கோபம்ன்ற உணர்வே வரக்கூடாது, பயம்ன்ற உணர்வே வரக்கூடாது, குழப்பமே வரக்கூடாது அப்படின்ட்டு நீங்களே முடிவு பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் உங்கள் மனசு அப்படி உங்கள் பேச்சை கேட்குதா? இல்லை அதே தான், இன்னைக்கு வெட்டிங் டே, இன்னைக்கு குழப்பம்லாம் வரவே கூடாது, இன்னைக்கு இந்த மனநில இந்த உணர்வு மட்டும் வரவே கூடாது, சந்தோஷம் உணர்வு வரலாட்டி கூட பரவாயில்ல பட் இந்த உணர்வுலாம் எனக்கு வரவே கூடாது அப்படின்னு வைக்கிறதும் அதுவும் ஒரு கண்டிஷன் தானே. ஸோ இந்த மாதிரி உங்கள் மனசுக்கிட்ட ஒரு கமாண்ட் கொடுத்து ஒரு கட்டளை இட்டிங்கன்னா உங்கள் மனசு இதை கேட்குதா கேட்குமா அப்படின்ட்டு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள், பண்ண முடியுமான்னு பாருங்கள். நிச்சயமாக பண்ண முடியாது, நான் அப்படி பண்ணிட்டா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லையே, எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அது பண்ணல அப்படின்றதுனா நம்ம இவ்வளோ பிரச்சனையை சொல்யூஷனே தேடிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு உங்களுடைய விடையை நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். ஸோ அடுத்து இதே மாதிரி இன்னொரு கேள்வி, ஒரு குறிப்பிட்ட எண்ணம் வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து குறைஞ்ச நேரம் வச்சுக்கணும், இதை வந்து அதிக நேரம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு, அதாவது பிடிச்ச உணர்வுன்னா நிறைய நேரம் இதை தக்க வச்சுப்பேன், சந்தோஷமான உணர்வுனா இன்னைக்கு 1 ஹவர் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி 1 ஹவர் வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றதோ, இல்லை பிடிக்காத உணர்வு வந்ததுன்னா உடனே அதை வந்து இன்னைக்கு நான் வந்து எனக்கு பிஸி, எனக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது, இப்போ அடுத்த வேலையை மீறிட்டா போகணும், அதனால் எனக்கு தயவுசெய்து இந்த குழப்பத்தெல்லாம்
எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஹேண்டில் பண்ண முடியும், இந்த குழப்பம்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வேற விஷயத்தை இப்போ கிளியரா ஹேண்டில் பண்ணியே ஆகணும், என்னோட ஃபுல் அட்டென்ஷன் அதுல இருக்கணும், அதனால குழப்பம் வந்து எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் வேணும், இன்னைக்கு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மனசுகிட்ட ஒரு கட்டளையிட்டீங்கன்னா அது உடனே உங்க பேச்சை கேட்டு போயிடுமா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படி போயிடும் அப்படின்ற மாதிரி போக முடிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாருமே நம்ம பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம நினைச்ச மாதிரி பண்ண முடியல அப்படின்றதுதான உண்மை அதுல இல்லையா? ஸோ அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட உணர்வோட தாக்கம், தாக்கம்னா ஒரு தாக்கம்னா என்ன சொல்றதுன்னா ஒரு இப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், ஒரு 100 ரூபாய் தொலைஞ்சு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கண்டிப்பாக ஒரு கவலையோ இல்லை ஏதோ ஒரு ஒரு ஃபீலிங் ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுது. ஓகே பண்ணுவோம், ஒரு ஒரு மணி நேரம் பார்ப்போம், 2 மணி நேரம் பார்ப்போம், 3 மணி நேரம் ஓகே சரி ஓகே 100 ரூபாய் தானே அப்படின்ட்டு விட்டு கூட போயிடுவோம். அது ஒரு தாக்கம் வந்து அந்த லெவலுக்கு தான் இருக்கும். இதே ஒரு 10,000 ரூபாய் தொலைஞ்சு போயிடுச்சு லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட தாக்கம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அதை வந்து அவ்வளோ ஃப்ரீயாக விட்டு போக முடியாது, நிறைய போராடிட்டே அது ஒரு மனக்கவலை ஏற்படுத்தும், ஐயோ அப்படி பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே சரியா ஏன் கவனிக்காமல் விட்டேன் அப்படி அப்படின்ட்டு நிறைய போராடிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு 100 ரூபாய் தொலைஞ்ச விஷயத்துக்கும் ஒரு 10,000 ரூபாய் தொலைஞ்ச விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, அதோட தாக்கம் வேறு இதோட தாக்கம் வேறு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்க முடியுமா, இந்த பிரச்சனை வந்து தாக்கம் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், இந்த பிரச்சனைக்கு தாக்கம் வந்து அதிகமாக இருந்தால் பரவாயில்ல இதை நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவேன், இந்த பிரச்சனைக்கு தாக்கம் அதிகமாக இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை நம்மளே ஷேப் பண்ணி வச்சுக்க முடியுமா அப்படின்ட்டு இந்த கேள்வியும் கேட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒரு கொடுக்கப்பட்ட 4 கேள்விகள், உங்களுக்கு வேற கேள்வி தோணுனாலும் கேட்கலாம். பேசிக்கலா என்ன சொல்ல வரோம் இந்த கேள்வி மூலமா அப்படின்னா, உங்க மனசு அதாவது இந்த இயற்கையான இயக்கம்னு சொல்லணும் இல்லையா, அந்த எண்ணங்கள் உணர்வுகள் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அந்த இயற்கையா வர விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்து தானா வர விஷயங்களை நீங்க கட்டுப்படுத்த முடியுமா இல்ல நீங்களா அதை வேணாம் எனக்கு இப்ப பிடிக்கல அப்படின்னு சொல்ல வேணாம் நீங்க அதை போயிட்டு வைக்க முடியுமா, அவ்வளோதான். அந்த கட்டுப்பாட்டில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆராய்ச்சி, இந்த கேள்விகள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி ஹெல்ப் பண்ணும், ஒரு கைட் பண்ணுற மாதிரி, ஒரு கைட் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு கேள்விகள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்களே அந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடியாதுன்னு ஒத்துக்க வேண்டியதுதான் அடுத்தது பாக்கி, அவ்வளோதான். முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன உங்கள் பிடிவாதத்தை விட வேண்டியதுதான், அவ்வளோதான். இந்த போராட்டம் வந்து எண்ட்லெஸ், இது நிறைவே பெற முடியாத ஒரு போராட்டம். ஸோ அந்த போராட்டத்தை விட்டுற வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரதுதான் பாக்கியே, அந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதான் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும், மனசுன்றது அதுவே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். உங்கள் வேலையெல்லாம் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய கவனம்லாம் எங்கே இருக்கணும், உங்களுடைய முழு எனர்ஜி எங்கே இருக்கணும், வெளியில் செயலில் மட்டும்தான், செயலில் மட்டும்தான் நம்மளுக்கு வேலையே, அங்கே வந்து கரெக்டான எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா எந்த உணர்வு வேணா வரலாம், கெட்ட உணர்வு நல்ல உணர்வு மோசமான உணர்வு ரொம்ப மோசமான உணர்வு எது வந்தாலுமே அதை நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே மூமெண்ட் மூமெண்ட், அந்த மூமெண்ட் வந்துட்டு அடுத்த மூமெண்ட் மறைஞ்சிடுற மாதிரி தான் இருக்குது. அந்த புரிஞ்சுக்கிட்டாவே போதும், நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட நம்ம பிரச்சனையை கிரியேட் பண்ணாம இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். வெளியில வந்து மோசமான செயல் ரொம்ப மோசமான செயல் நல்ல செயல் அப்படின்னு அதெல்லாம் வந்து வெளியில தான் இருக்கு, அந்த செயலோட தன்மையை பொறுத்து. ஒருத்தருக்கு ஏதோ கெடுதல் செய்யறீங்கன்னா அது மோசமான செயல், ஒருத்தருக்கு நல்லது செய்யறீங்கன்னா நல்ல செயல். ஸோ செயல்ல தான் வந்து நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கு, அங்க வந்து நீங்க எது நல்லதோ அதை பார்த்து செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எது கரெக்ட் அப்படின்னு பார்த்து செஞ்சீங்கன்னா தான் செயல் வந்து கரெக்டா நடக்கும், ஒரு நல்ல செயல்களை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்க நல்லது கெட்டது தர்மம் அதர்மம் அந்த மாதிரி தர்ம நியாயத்தைப்படி செயல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இங்கே எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே அதெல்லாம் தேவை, இங்கே உள்ள வந்து தர்ம நியாயம் நல்லது கெட்டது எதுவும் எந்த பிரின்சிபிளுமே வச்சுக்க தேவையில்லை, எல்லா ரூல்ஸும் இன்ஃபேக்ட் கிழிச்சு போட்டுற வேண்டிதான், எல்லாம் அந்த ரூல்ஸ்னு வச்சு லிஸ்ட் எல்லாம் வச்சுருப்போம், ரூல்ஸ் வச்சுருப்போம், இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும், நான் வந்து எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும் நான் படித்தவன் நான் வந்து இவ்வளோ எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் இதெல்லாம் படிச்சிருக்கேன் எனக்கு இப்படி வரக்கூடாது எனக்கு இது வரணும் எனக்கு இது வரக்கூடாது அப்படின்னு நிறைய லிஸ்ட்லாம் போட்டு வச்சுருப்போம், நம்மளே ஒரு அசியூம் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த லிஸ்டெல்லாம் தூக்கி போட்டுடணும், அகத்துக்கு எந்த லிஸ்ட்டுமே தேவையில்லை எந்த கண்ட்ரோலுமே தேவையில்லை, கம்ப்ளீட் ஃப்ரீடம் தான் அகத்துக்கு ஒரு சரியான சல்யூஷனை கொடுக்கும். வெளியில் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் அப்படி கொடுக்க முடியாது, வெளியில் வந்து சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செயல்பட முடியும். ஸோ அங்கே தான் அதுதான் வந்து சரியான அணுகுமுறையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த புரிதல்னால என்ன இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புரிதலுக்கு முன்னாடி
பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் இந்த இந்த விஷயங்களெல்லாம் நம்ம சுமந்துட்டே போகிற மாதிரி ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்கிட்டே போய் வேலை செஞ்சீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? 50 கிலோ வெயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஹெவியான வெயிட்டை போய் நடக்கவே முடியாது. உங்களால் கஷ்டப்பட்டு போய் வேலை செய்யணும், தள்ளாடிட்டு போய் வேலை செய்யணும். ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா உங்களால் வேலையே சரியாக செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டீல் பண்ணிகிட்டு இருப்போம். புரிதலுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட்லாம் நம்ம தேவையே இல்லையே, டீலே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதை நீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெயிட்லாம் நம்ம டீல் சுமந்துட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. அதை பட்டி கீழே போட்டிங்கன்னா அதுவாக செட்ரேட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஆகிடுவோம். நம்ம சுமக்க வேண்டிய அந்த 50 கிலோ வெயிட்டை கீழே போட்டுட்டிங்கன்னா ஃப்ரீ. இப்போ வந்து செயல் வந்து நல்லா இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் இல்லையா, இன்னும் நல்லா டீல் பண்ண முடியும். தள்ளாடிட்டு போய் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, நல்லா டீல் பண்ண முடியும். பட் இதை வந்து இதுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய பொட்டென்ஷியல், உங்களுடைய திறமை எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு நல்லா டீல் பண்ண முடியுமே தவிர, நீங்க எல்லாம் புரிதல் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு போறோம் உடனே நாளையிலேருந்து சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியாது. அந்த மாதிரி பண்ண முடியாது, ஆகிட முடியாது, அந்த மாதிரி மேஜிக் எல்லாம் நடக்காது. பட் உங்களுக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு திறமை இதெல்லாம் இருக்கு. அதை அதுக்கு ஃபுல்லா நீங்க 100% யூஸ் பண்ணி நல்லா இன்னும் செயல்பட முடியும். இப்போ யூஸ் பண்றது 10% தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் இதை புரிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா அதை தான் சைக்காலஜிக்கல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றோம். உள்ள இருக்கிற சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னாவே நீங்க வெளியில இன்னும் நல்லா செயல்பட முடியும். அதுதான் இதோட பெனிஃபிட்டே. இதில் உள்ளே வெளியேன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உள்ளே வந்து நமக்குள்ளேயே தெரிகிற விஷயங்கள், நமக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள் தான் உள்ளே அப்படின்னு. அந்த எமோஷன்ஸ், தாட்ஸு, அந்த தானாக இயங்குகிற இயக்கம், இதுதான் நமக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். நீங்களாக பண்ணுற இயக்கம், நீங்களாக நடக்கிற பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அது வெளி புறத்தை சார்ந்தது. ஏன்னா அந்த திங்கிங்கும் வந்து நம்ம புறத்துக்காக தான் பிளான் பண்ணுறோம், ஒரு செயல் செய்கிறதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணுறோம். அந்த திங்கிங்கை உள்ளே கொண்டு வரும்போது தான் பிரச்சனை ஆகுது. ஸோ செயலுக்காக திங்க் பண்ணுறது எல்லாமே செயல் சார்ந்த விஷயம், அதெல்லாமே புறம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். ஸோ அங்கே பிரச்சனையே கிடையாது, நீங்கள் திங்க் பண்ணி யோசிச்சு பிளான்றதுல பிரச்சனை கிடையாது. இங்கே அந்த திங்கிங்கை கொண்டு வந்து அறிவை கொண்டு வந்து இங்கே யோசிச்சிங்கனா தான் இங்கே பிரச்சனை கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்டே. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளா இந்த அந்த கேள்விகள்லாம் வச்சு நம்ம ஆராய்ச்சி செஞ்சு நம்மளா டெஸ்ட் பண்ணி எந்த உங்களுக்கு எந்த எவ்வளோ நேரம் வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் ஆமாம் கரெக்ட் தான், என்னால் பண்ண முடியாது, இது இதுக்கப்புறம் இந்த போராட்டம் வேஸ்ட் தான், என்னால் போராடி போராடி பார்த்துட்டேன், இனிமேல் போராட்டம் தேவையில்லை அப்படின்ட்டு எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிட்டிங்களோ அந்த பிடிவாதத்தை விடுறது தான். இல்லை இல்லை என்னால் விட முடியாது, ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லியிருக்கு போராடி தான் இதெல்லாம் அப்புறப்படுத்தணுன்ற மாதிரி நம்மளுடைய நேச்சரில் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டது. அதனால் அந்த எவ்வளோ சீக்கிரம் எது உண்மையோ அந்த சைடு போகிறேன் நான், பரவாயில்ல, நான் இத்தனை நாள் வாழ்ந்தது நேச்சராக நினச்சிட்டது எல்லாமே தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, உண்மை இதுதான் அப்படின்னா உண்மை ஜெயிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தைரியமாக எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ. இது வந்து நாய் துரத்துற மாதிரி தான். ஸோ நாய் துரத்துதுன்னு ஓட 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 துரத்திட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அதுவே நின்று ஓகே பரவாயில்ல என்ன வேணா நடக்கட்டும் இதுதான் உண்மை அப்படின்னா உண்மை தான் நடந்து தான் போட்டுமே என்ன நடக்குதோ பார்த்துடலாம் அப்படின்ட்டு தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவும் ஸ்டாப் ஆகிடும் இல்லையா, நான் அப்புறம் துரத்துறதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மன இயக்கமும் வந்து அந்த மாதிரி நீங்கள் போராட அதுலேருந்து பயந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான், போராட அதுவும் இது பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ வந்து நீங்க நிறுத்திட்டு பரவாயில்ல என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம், தைரியமா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கன்னா அது தானா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ராப்ளமே வந்து இங்கே தான், அதோட ரூட்டே இங்கே தான், ஆணிவேரே இங்கே தான். இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா வெளியில இருக்கிற பிரச்சனைலாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த தெளிவு நம்மளுக்கே வந்துடும், எப்படி சால்வ் பண்ணலாம் என்ன பண்ணலான்ற திங்கிங் நம்மளுக்கே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்ம சொல்ல வந்த கான்செப்ட். வேற இன்னொரு டிஃப்ரெண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சில் நான் சொல்ல வந்தது. ஸோ இப்போ இது சம்மந்தமாக ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம குயிக்காக டிஸ்கஸ் பண்ணி நம்ம அந்த டைமுக்குள்ளே முடிச்சுக்கலாம். குவெஸ்டின்ஸ் இருந்தனா அதை ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களை அன்மியூட் பண்ணுறா நீங்கள் பேசலாம். ஓகே சவுந்தரராஜன் சார், நீ அன்மியூட்ல தான் இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து டிப்ரெஷனுக்கு மாத்திரை ரொம்ப நாள் சாப்பிட்றேன். சரி. அப்ப ஒரு பய உணர்ச்சி, சோக உணர்ச்சி, துக்க உணர்ச்சி குறைஞ்சிருச்சு. ஓகே. மாத்திரைய விட்ட முன்னாடி இந்த துக்கம் சோக உணர்ச்சி வந்து ஒரு பயம் இருக்கு, பயம் அந்த உணர்ச்சி வந்து எனக்கு பிடிக்காததுனால
அத கட் பண்ணணும்ங்கறதுக்காக மறுபடியும் மாத்திரை சாப்பிட்டாரு. சரி, அது எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரையை விடுறது? ஓகே, அதான் நீங்க மாத்திரை இது வந்து அதெல்லாம் வந்து பிசிக்கலா வெளியில நடக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட், அதனால அது வந்து நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இது பண்ணணும், அதுதான் பெட்டர் இல்லையா? ஸோ அதனால இந்த புரிதலை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த மாத்திரை அளவு கூட கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி கூட பார்க்கலாம். உங்களுக்கே ஒரு ஒரு சேஞ்சும் தெரியும். மாத்திரை வந்து ஒரு ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தானே ஏற்படுத்துது, அது வந்து ஒரு பிசிக்கலா தான் அந்த சேஞ்சை ஏற்படுத்தி தவிர ஃபைனலா ப்ராப்ளம் எங்க நம்ம பேசணும் இல்லையா? நீங்க என்ன பண்ணாலுமே ப்ராப்ளம் எங்க அப்படின்னா நீங்க வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்பு நிறைவடையலைன்னா நீங்க உங்களுக்கு மன அமைதி இருக்க முடியாது. ஸோ போராடிட்டே தான் இருப்பீங்க. உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சுன்னா நீங்க ஓகேன்னு சொல்லிடுவீங்க. ஸோ எதிர்பார்ப்பு நிறைவேறது கோடிக்கணக்கில் நிறைய விஷயம் இருக்கு. ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் நிறைவேற்றணுன்றது நடக்காத காரியம், முடியவே முடியாது. ஸோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது கண்டிப்பா அதை வச்சு போராடுவீங்க. ஒரு கவலை வரும், குழப்பம் வரும், அதை உட்காந்து போராட ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஆணிவேர். பிரச்சனையே இங்க தான் இருக்கு, அந்த வெளிப்புற விஷயங்கள்ல கிடையாது அப்படின்றது நீங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். இன்னொரு ரெண்டு தடவை கூட இந்த வீடியோ ரெக்கார்டிங் கூட போடுவோம், அப்புறமா யூடியூப்ல அனுப்புவோம். நீங்க அதெல்லாம் கிளியரா இன்னொரு ரெண்டு மூணு தடவை உங்களுக்கு எந்த அளவு எவ்வளவு நாள் புரியுதோ அவ்வளவு நாள் கூட அவ்வளவு தடவை கேட்டுக்கலாம். இல்ல புக்ஸ் இருக்கு, புக்ஸ் படிச்சுக்கலாம். அதே மாரி இங்க க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க எங்ககிட்டயே கூட திருப்பியும் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த புரிதல் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். மெடிசின் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம், ஒரேடியா நீங்க நிறுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிதல் வர வர கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கூட பார்க்கலாம். நீங்கள் அப்படியே அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து ஃபிக்ஸராக இது வந்து ரெண்டு நாளில் புரிஞ்சிடும், மூணு மாதத்தில் புரிஞ்சிடும், ஆறு மாதத்தில் புரிஞ்சிடும் அப்படின்னு ஃபிக்ஸராக எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு ஆமாம் கரெக்டு தான், இந்த முயற்சி வேஸ்ட் தான் அப்படின்ட்டு பிடிவாதத்தை விட்டுட்டு நம்ம ஒத்துக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்யூஷன் கிடைச்சிரும். எந்த அளவுக்கு நம்ம இன்னும் பயங்கரமாக போராடி இது எப்படி அதை எப்படி இல்லையே இது இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படி சொல்லியிருக்காங்களே இந்த கருத்தில் அந்த மாஸ்டர் இப்படி சொல்லியிருக்காங்களே அந்த ஒரு குரு இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம போட்டு குழப்ப 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 அந்த தீர்வுக்கு வரவே மாட்டோம், அந்த முடிவுக்கு வர மாட்டோம். அந்த முடிவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுதோ நம்மளால அந்த அளவுக்கு சீக்கிரமா சால்வ் ஆயிடும். ஸோ அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். Thank you, sir. Okay. Thank you, sir. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஆ ஓகே, முருகேஸ்வரி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேடம். சார் கேக்குதா? சார் கேக்குது மேடம். சார் இப்போ எனக்கும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கவலைகள் ரொம்ப அதிகம் இருந்துச்சு. ஏதாவது திங்கிங் ஓடிட்டே இருக்கும், புறத்துல யாரையாவது சார்ந்தே யாராவது கூடவே இருக்கணும் அப்படின்னா ஒரு டிபெண்டன்ஸ். சரி, வேலை பார்க்கற இடத்துலயும் ஒரு கொஞ்சம் ப்ரெஷர். ப்ரெஷரான ஃப்ரெண்டோடைய ஒரு ஜவுளி கடையை நான் இன்சார்ஜ் எடுத்து பாக்குறேன். அப்ப அவங்க ஏன் கடை மாதிரி எடுத்து பொறுப்பா பாத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த அவங்க மேல ஒரு அன்பு இருக்கும் அக்கறை இருக்கும், ஆனா நிர்வாகம் பண்ண தெரியாது. அதனால யாரையாவது ஒருத்தர் கோல் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எல்லாரும் அதனால என்னை அவாய்ட் பண்ணிருவாங்க, நான் தனியா இருப்பேன். ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் நான் போய் ஒரு அது வந்து சின்ன விஷயமா கூட இருக்கலாம், அது வந்து ஒரு மாதிரி கோல் சொல்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ வந்து ஒர்க் பண்றவங்க எல்லாம் என்னை தள்ளி வச்சிருவாங்க. அப்போ அதனால கொஞ்சம் அது இந்த ப்ரெஷர்லாம் இருக்கிறதுனால எனக்கு இந்த இது சார் கொஞ்சம் இந்த மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து தான் சார் நான் இந்த மீட்டிங் எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோஸா பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாசம் ஸ்டார்டிங்ல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், எவ்வளவு கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். சில நேரங்களில் இந்த தாட்ஸ் வந்து அதிகமா கவலைப்படுறது கொஞ்சம் குறைச்சிக்கிற மாதிரி பண்ண முடியுது, செய்ய முடியுது. சில நேரம் ரொம்ப கவலைகள்ல இந்த மாதிரி ரொம்ப தனிமையா நான் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, அதான் அதை ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்க ஏதோ நீங்க பண்ண ட்ரை பண்றது தான் பிரச்சனையே. சில நேரங்களில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, உங்க வார்த்தையை அதை தான் யூஸ் பண்றீங்க. ஸோ எதையோ ஒன்று பண்ணி சரி பண்ணணும்னு நினைக்கிறது தான், இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறது தான் பிரச்சனையே. சரி பண்ணணும்னு நீங்க நினைக்க ஒரு 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 ஒப்பீனியன் வச்சிருக்கனால தான் அது சரியாகாம இவ்வளவு நாள் இருக்குன்ற அர்த்தம். ஸோ சரி பண்ணணும்ட்டுலாம் நினைக்க வேணாம், அது இப்படியே கூட இருந்து அது இயற்கையான இயக்கம்ங்க. நீங்க மழையை வர வைக்க கூடாதுன்னு நிறுத்துற மாதிரி ஆக்சுவலா இன்னைக்கு வந்து மழை வரக்கூடாதுன்னு நிறுத்திட போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் உங்க போராட்டம் ஆக்சுவலா. இல்லை இன்னைக்கு மூச்சு வந்து கொஞ்சம் கம்மியா இவ்வளவு நான் ஃபாஸ்டா விடக்கூடாது, கம்மியா விடணும், இன்னைக்கு ஃபுல்லா நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு போராடுற மாதிரி, உங்களுடைய நேச்சுரல் இயக்கத்தை நோக்கி போராடுற மாதிரி, அது வந்து பாசிபிளே கிடையாது. அது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால அது அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற இங்க டீல் பண்ற விஷயத்தையே விட்டுருங்க. நீங்க கவனம் எல்லாம் வெளியில இருக்கணும், இங்க வந்து புரிஞ்சுக்கிறது மட்டும்தான்.
இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் இங்க டீல் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க அதை இன்னும் கொஞ்சம் அந்த முடிவு இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், இந்த வீடியோ பார்க்கலாம் இல்ல நீங்க படிச்சிருக்கீங்களோ அதே நல்லா இன்னும் ரெண்டு மூணு தடவை பார்த்து ஆமா ஒரு முடிவுக்கு வரணும் அவ்வளவுதான். ஒரு ஒவ்வொருத்தரே வரத்த வரும்போது இது ஒரு தாட்டு தான், இதனால வரத்த வந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அது இல்ல. அதான் ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி பண்ணணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும்னா எதுக்காக பாக்குறோம்னா ஒரு சாம்பிள் மாதிரி தான் பார்க்கணும் இல்லையா. எந்த எவ்வளவு நாள் உனக்கு எவ்வளவு பாத்தீங்களோ அந்த அளவுக்கு கன்வின்ஸ் ஆகுன்றதுக்காக தான், அவ்வளவுதான். கன்வின்ஸ் ஆகி ஆமா இனிமே வயல் இப்ப இனிமே வந்தானே இனிமே வந்த உணர்வா தானே இப்ப வந்த உணர்வு தானே எதுவுமே என் கையில இல்ல தானே. ஆல்ரெடி வந்த உணர்வா இருந்தாலும் சரி இனிமே வரப்போறோம் ரெண்டுமே ஒண்ணுதானே. அப்போ அதுவுமே என் கையில இல்லதானே. இப்போ இல்லைனாலும் அடுத்ததும் அதே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப மட்டும் நான் கிரியேட் பண்ண முடியுமா? நான் அதுவும் இயற்கையோட இயக்கம் தானே. மொத்தமா அந்த இயக்கமே இயற்கையோட இயக்கம்ன்றது மாதிரி தானே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இப்ப வந்தா ஒரு தடவையும் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. எப்பவுமே இதே தான் புரிஞ்சுக்கிட்டாவே போதும், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே, ஜி ஆர் ஜெகதீசன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஹலோ ஹலோ ஆ சார், நான் ஜெகதீஷ் கண்ணன் பேசுறேன் சார். ஐயா, இப்ப எனக்கு ஆக்சுவலா கோவிட் கொஞ்சம் சிவியரா வந்து லங்ஸ்ல அஃபெக்ட் ஆகி கொஞ்சம் 70% ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் ஐயா. வந்து இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன். பட் இது வந்துருச்சே அப்படின்ற ஒரு தாட் சம்டைம்ஸ் வருது. இது எதுக்கு அப்படின்றது சம்டைம்ஸ் அதை மறக்க நினைச்சு நம்ம இது பண்ணாலும் யாராவது அதை திருப்பி கேட்டா அது ட்ரிகர் ஆகுது. சரி, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது. ஓகே, புரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வந்து நீங்கள் டிசைன் பண்ண முடியாது. என்ன எண்ணம் வரணும், 5 நிமிஷம் கழிச்சு இந்த எண்ணம் தான் வரணும், இந்த உணர்வு தான் வரணும்னு நம்ம டிசைன் பண்ண முடியாது. நம்ம கையிலேயே கிடையாது, இது வந்து நேச்சுரல் சிஸ்டம். ஸோ சூழ்நிலையில ஏதோ ஒன்று நடந்ததுன்னா அது ஒன்று ட்ரிகர் பண்ணி விடுது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கோவிட் பத்தின பயம் இருக்கோ ஏதோ ஒன்று சம்திங். ஸோ கோவிட் பற்றி யாராவது சொன்னால் உடனே அது ஒரு இது வருது, அவ்வளோதான். அது நேச்சுரல் தான் அப்படின்ட்டு இதை கேள்வி கேட்காம இதை உட்காந்து கேள்வி கேட்கறதுனால தான் அது இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் அது இதுதான் நேச்சுரல் தான் அப்படின்ட்டு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இப்போ இத்தனை நாள் நம்ம சொன்னதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இது நேச்சுரல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அது தானாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். அது ஏன் ஆகுதுன்ட்டு கேள்வி கேட்குறீங்கனாவே அது போயிடணுன்ற ஒரு மோட்டிவ்ல தான் கேட்குறோம். ஸோ அதனால் அதுதான் இன்னும் கிரியேட் ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவை கூட நீங்கள் அப்புறம் திரும்பி திரும்பி கொஞ்சம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, அப்புறம் ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு. இன்னும் 2-3 க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் தனியாக கூட இருக்கும், அதில் கூட நம்ம டீல் பண்ணிக்கலாம். இப்போத்துக்கு குவிக்காக 2-3 பேர் இருக்காங்க, அதை மட்டும் பார்த்துடலாம். செந்தில் இந்திரன் நீங்கள் மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஹலோ சார், கேட்குதுங்களா? ஆ, கேட்குது சார். ஆ, இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லைன்றது ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. சரி, இப்ப இது புறத்துலயுமே வந்து இதுல என்ன பண்றதுக்கு இருக்கு, எல்லாமே சர நான் சரண்டர் ஆயிடலாம், நடக்கிறது நடக்கட்டும்ங்கிற மாதிரி ஒரு தாட்ல போகுது. அதை நான் ரெசிஸ்ட் பண்ணல, பட் அஃப்கோர்ஸ் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் விட்டு கொடுக்கல, பண்றோம். பட் இந்த அம்பிஷியஸ் தாட் எல்லாமே வந்து டைல்யூட் ஆயிடுதுங்க. அது அதை நான் ரெசிஸ்ட் பண்ணல, பட் இது ஷேரிங்காக சொல்றேன். நடக்கிறது நடக்கும். கரெக்ட். அதுவும் அதான் வெளியில வந்து நம்ம சாய்ஸ் தான். வெளியில வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம விருப்பம் தான். உங்களுக்கு நிஜமாவே அப்படிதான் இருக்கணும், அங்கேயும் வந்து பெருசா எதுவும் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனாலும் இருக்கலாம். பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி உங்க கடமைகள் அதெல்லாம் நீங்க கவனிக்கிறதுன்றது ஒரு சொசைட்டில இருக்கிறீங்க, ஒரு ஃபேமிலி அப்படின்னா அவங்களை அது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க பாத்துக்கணும். அது நீங்க பாத்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் போல கொஞ்சம் மாத்தி அமைச்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் போல நீங்க கஷ்டப்பட்டு அப்படியே பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு அமைச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையோ இல்ல கொஞ்சமா ஒர்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி இந்த இவ்வளவு போதும் கொஞ்சமா ஒர்க் பண்ணா போதும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி அவங்க வச்சுக்கிறதுல தப்பு ஒண்ணு கிடையாது. சரிங்க, ஓகே, தேங்க்யூ சார். மிருது வணக்கம் சார். வணக்கம் மேடம். எனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டு பதில் வரலீங்கன்னா கேட்டுட்டே இருக்கேன். சரி, அது வந்து எனக்கு எப்படி விடுறது? நான் இப்போ எதிராளிய கேட்டுட்டே இருக்கேன் கேள்வி. ஓகே, சோ கேள்வி கேக்குறதுனா எந்த மாதிரி கேள்வி சொல்றீங்க? இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த கேள்வி கேக்குறதா இல்ல சும்மா லைக் என்ன சொல்றது? நீ சாப்பிட்டீங்க சின்ன விஷயமா அந்த மாதிரி. ஓகே, எதா ஒரு மனுஷங்களுக்கு எனக்கு கிட்ட பேச பிடிக்கலாம்
ஓகே ஓகே புரியுது புரியுது அதான் ஸோ ஒரு செயல் இப்ப பாத்தீங்கன்னா வந்து அது செயல் சம்பந்தமா ஏதோ ஒரு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அந்த கேள்வியை பதில் தெரிஞ்சுக்கிட்டாதான் அது செயல்பட முடியும் இல்லை நடக்க முடியும் அப்படின்னா இது கேட்கறதுல நியாயம் இருக்கு அந்த மாதிரி சொல்றேன் கேட்கறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னா நீங்க கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது பட் நீங்க வந்து ரொம்ப ஓகே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களை மாரி வந்துடுது அப்படி சொல்றீங்க ஓகே ஓகே ஃபைன் அப்படின்னா இதுவுமே வந்து நீங்க இயற்கையானது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா உங்களை மீறி எது நடந்தாலுமே அது இயற்கையோட இயக்கம் தான் இயற்கையான இயக்கம் அவ்வளோதான் அது உங்களுக்கு அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு ஏதோ ஒரு கண்டிஷனிங் உங்களுக்குள்ள அப்படி சின்ன வயசுலேருந்தே ஏதோ ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி இயல்பு இருக்கும் இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி கேட்கணுன்ற ஒரு தோணுது அதை நீங்கள் அப்படியே கேட்டுறீங்க ஸோ அதனால் அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கும் போது தான் அது இன்னும் வந்து அதை வந்து இன்னும் ஆக்ரோஷமாக ஆகிட்டே இருக்கும் பெரிய பிரச்சனையாக மாறிட்டே இருக்கும் அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்க தேவையில்லை அதே சமயத்தில் அதை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க கேட்கணும்னு தோணிச்சு கேட்டீங்க ஓகே அதுக்கப்புறம் அதை உட்காந்து கில்ட்டியாக ஐயோ கேட்டனே நான் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் கேட்டனே இப்படி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு அந்த குற்ற உணர்வு அதை நினச்சி கவலைப்படுறது அதெல்லாம் விட்டுரு அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா இது வந்து உங்களை மீறி நடக்கிற ஒரு செயல் ஸோ அதையுமே வந்து நீங்கள் ஓகே அதுவும் இயற்கையான விஷயம் அப்படின்னு எடுத்துக்க தான் அது ஃப்ரீ ஆகும் இல்லாட்டி நீங்கள் அதை போத்து பயங்கரமாக அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இன்னும் அது ஃப்ரிக்ஷன் அதோட உராய்வு இன்னும் ஜாஸ்தியாகி இன்னும் முரண்பாடு ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்கும் அதனால அது வந்து இயற்கை நடந்து முடிஞ்சதெல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா நடக்கிறதுக்கு முன்னாடி வேணா நீங்க யோசிக்கலாம் ஓகே கேட்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிக்கலாம் என்ன ஐடியா அப்படின்னு யோசிக்கலாமே தவிர நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அதை உட்காந்து குழப்பமா அதை உட்காந்து கவலைப்படுறது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் அது அதனால அதை ஃப்ரீயா விட்டுணும் அதை வந்து ஃப்ரீயா விட்டுணும் பட் செயல் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்துக்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னா ஒரு தாட் எண்ணம் வருது அந்த எண்ணத்தை பத்தி திங்க் பண்றீங்க சிந்திக்கிறீங்க அதுக்கப்புறம் அதுதான் செயல்படுறோம் உடனே என்ன எனக்கிற என்ன 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 எண்ணங்கள் வருதோ எல்லாத்தையுமே செயல்படுறது கிடையாது இல்லையா எல்லா எண்ணம் வந்ததுன்னா அது அந்த சூழ்நிலைக்கு சரியா இல்லையான்னு யோசிச்சு தான் செயல்படுறோமே எல்லா எண்ணமும் செயலா மாறுறது கிடையாது ஸோ அதனால அந்த அந்த ஒரு இயக்கம் நமக்குள்ள இருக்கு ஸோ அதனால அந்த திங்க் பண்ணி அதை சொல்லணும் கேட்கணும்னு தோணும் போது கூட இப்போ அவன் இப்போ உங்களை மீறி கேட்கறது ஓகே அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை விட்டுருங்க ஃப்ரீயா அப்போதான் சரியாகும் பட் அடுத்த தடவை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் ஓகே அவங்களுக்கு பிடிக்காத கேள்வியை கேட்குறேன் இல்லை தேவையில்லாமல் இது பண்ணணும் சரி ஓகே அந்த கேள்வியே கேட்காம வேற ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணலாமே நம்ம அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் வேற ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்திலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை விட்டுட்டு வேற எதுலையாவது அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணுறதோ இல்லை வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே வந்து செயலாகிறது இல்லை நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வர எண்ணங்கள் எல்லாமே செயலாகிறது கிடையாது அதனால் அதை ஃப்ரீயாக விட்டுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக தான் அது கண்ட்ரோலுக்கு வரும் நீங்கள் அதை உட்காந்து போராடி அதோட சண்டை போட ஆரம்பிச்சிங்கன்னா போராட்டம் ஜாஸ்தி தான் ஆகும் ஸோ அப்படி தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் ஆமாம் மற்றவங்க விஷயம் இங்கே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா உங்களுக்குள்ளே நடக்கிற போராட்டம் தான் இங்கே விஷயமே மற்றவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணலன்றது வந்து உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது இல்லையா உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த பெயின் ப்ளஷர் இன்பம் துன்பம் தான் உங்களுக்கு போராட்டத்தையே கிரியேட் பண்ணுது எனக்குள்ள இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறதான் போராட்டத்தை கிரியேட் பண்ணுது இதுல மத்தவங்க சொன்னாங்களா இல்ல வேற யாரோ சொன்னாங்களா அது வந்து சுவிட்ச் மாதிரி சும்மா அவங்க வந்து அத அந்த ட்ரிகர் பண்ணி விடுறாங்களே தவிர விஷயம் இங்கதான் நடக்குது சோ இத சால்வ் பண்ணிட்டீங்கனாவே போதும் ஓகே தேங்க் யூ சோ ஐ திங்க் நம்ம முடிச்சுக்கலாம்ல சார் பாபுலால் சார் டைம் ஆயிடுச்சு ஓகே சார் ஓகே சார் முடிச்சுக்கலாம் இப்போ ஈவினிங் வந்து புரோகிராம் வந்து 6:30 ஷெட்யூல் ஷார்ப்பா 6:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே அதான் ரெண்டு செஷன் நம்ம பண்ண முடியும் ஸோ இந்த செஷனை நல்லபடியாக நடத்தி கொடுத்த ஆனந்த் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா ஓகே எல்லாருக்கும் நன்றி நீங்கள் கேள்விகள்லாம் சொன்ன மாதிரி இன்னொரு கேள்வி பதில் செஷன் கூட இருக்குது அதுலேயும் கேட்கலாம் இல்லை அதுக்கப்புறம் கூட நம்ம வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் ரீச் பண்ணியும் கேட்கலாம் ஓகே தேங்க்யூ ஆல் பாய் எண்டு பண்ணிடுறேன் ஆ தேங்க்யூ